வாழ்க வளமுடன். அடுத்தது அத்தியாயம் இரண்டு. இது வந்து வைராக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் பார்க்கலாங்க. வைராக்கியம் என்பது என்ன? ஜனக மன்னர் ஒரு நாட்டை அரசாண்ட போதிலும் முற்றிலும் பற்றற்றவராக இருந்தார். அதே போல் ராஜா பகீரதனும் இருந்தான். சுடலை என்னும் ராணியும் ஒரு நாட்டை அரசாண்ட போதிலும் அவள் நல்ல வைராக்கியம் பெற்றிருந்தாள். ஆனால் அவன் கணவனும் சாதுவுமாகிய ராஜா சிகித்வஜர் தவமும் யோகமும் பழக காட்டிற்கு சென்றிருந்த போதிலும் தன்னுடைய உடலிலும் கமண்டலத்திலும் மிகவும் பற்றுள்ளவராக இருந்தார். கொஞ்ச நேரம் பேசுவதாலோ அல்லது சில நாள்கள் சேர்ந்து இருப்பதினாலோ ஒரு சாது அல்லது சந்நியாசி அல்லது குடும்பஸ்தனுடைய மனோநிலையை பற்றியும் வைராக்கியத்தை பற்றியும் நீ சரியான தீர்மானத்திற்கு வர முடியாது. நீ ஒருவனுடைய உள் மனோநிலையை அறிந்து கொள்ள அவனுடன் நீண்ட காலம் பழக வேண்டும். சாதாரணமாக இவ்விஷயங்களில் அநேகர் மிகவும் பெரிய தவறு செய்கிறார்கள். ஆடையின்றி இருக்கும் ஒரு சாதுவை மிகப்பெரிய மகாத்மா என்று தொடக்கத்தில் எண்ணிவிடுகிறார்கள். ஆனால் நெருங்கி பழகுவதன் மூலம் அவனுடைய அவ தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள நேரிடுகிறது. ஆடையின்றி திறந்த உடலோடு இருத்தல் உண்மை வைராக்கியம் ஆகாது. ஆடையின்றி இருக்கும் சாதுவின் மனம் எல்லா விதமான ஆசைகளினாலும் பற்றுகளினாலும் நிறைந்திருக்க கூடும். யாருக்கு தெரியும் வேண்டுவது என்ன? ஆகையால் திறந்த மனம், அதாவது வாசனைகள் அகங்காரங்கள் இவற்றை அறவே ஒழித்த மனமே தேவை. வெளி தோற்றத்தால் ஏமாந்து போகாதீர்கள். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இதுதான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய பல சகோதரர்கள் வந்து வெளி விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. வெளியில் வந்து இப்படி இருக்கிறா அப்படி இருக்கிறாங்க அது இதுன்னு உலகமே வெளி உலக மாயினால் இருக்கிறதுனால எது உண்மை எது போலி அப்படின்னு வெளியில் இருக்கிற விஷயங்களை நம்மளுடைய குருவி அறிவுனால சில நிமிடங்களில் ஜட்ஜ் பண்ணி நம்ம முடிவு பண்ணால் தவறாக தான் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ இன்னொன்று வந்து வெளி உலக விஷயங்களில் பெருசாக எதுவுமே கிடையாது, மாயை தான். அப்போது நம்ம வந்து ரொம்ப வெளி உலகத்தில் பற்று ஆசைகளோடு நிறைஞ்சிருக்கிற யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு குருதேவர் அவங்க போய் காலை பிடிச்சிட்டா நம்ம மேலே போயிடலாமா? கிடையாது. நம்ம நம்முடைய ஆசைகளையும் பற்றுக்களையும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நமக்குள்ளே நினைச்சா மட்டும்தான் சக்ஸஸ் அடையுமே ஒழிய வெளி உலக உயிர்கள் மீது அது யாராக இருக்கட்டும் பற்று வைக்கிறோம் அப்படின்னா அங்கே ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். வாழ்க வளமுடன். ஏன்னா அப்போ நம்மையும் மீறி நம்ம வெளியில் ஒரு விஷயத்து மேலே ஓவர் ஈடுபாடு வச்சிடறோம். அது வந்து தவறு. ஏன்னா நமக்குள்ள எல்லாமே ஈசனே இருக்கிறான் அப்படிங்கும்போது வெளியில யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட மகாத்மாவா இருந்தாலும் அதுலிருந்து அவங்க இருந்து வெளிப்படுறது ஈசன் தான். ஆனா நமக்குள்ள அதே ஈசன் இருக்கானே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். நீ பகுத்தறிவு அல்லது விவேகம் பெற்றிராவிட்டால், ஆத்மானுபூதியுடைய தீவிரமாக முயலாவிட்டால், ஆத்ம அனுபூதி அடைய தீவிரமாக முயலாவிட்டால், உன் ஆயுட்காலம் முழுவதிலும் சாப்பிடுவதிலும் குடிப்பதிலும் தூங்குவதிலும் மனம் செய்து கொள்வதிலும் திருமணம் செய்து கொள்வதிலும் இனத்தை பெருக்குவதிலுமேயே செலவழித்தால், நீ நான்கு கால் பிராணிகளை விட எந்த விதத்திலும் உயர்ந்தவனே கிடையாது. நீ அவற்றிடமிருந்து அநேக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மிருகங்கள் கூட ஆச்சரியப்படத்தக்க அளவில் தன்னடக்கம் பெற்றிருக்கின்றன. மனிதனே, உன்னுடைய தன்னடக்கம் எங்கே? எவ்வளவு அழகு பாருங்களேன். அதாவது பகுத்தறிவு விவேகம் அப்படின்னா என்ன? இப்போ நீ உண்மையிலேயே பகுத்தறிவு அல்லது விவேகம் பெற்றிராவிட்டால், உண்மையிலேயே நம்ம வந்து நம்முடைய ஆன்மா இறைவனை, நம்முடைய மனசு ஆன்மாவோடு ஒன்றி இறைவனோடு ஒன்றி ஆத்ம அனுபூதி அடைய தீவிரமா முயலாம போச்சுன்னா, நம்ம ஆயுள் காலம் பூரா சாப்பிட்றத திங்கிறதுல இதுலயே போயிடும். அப்போ வாழ்நாள் முழுக திங்கிறதுலயே சாப்பிட்றது இதுலயே போயிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? திருமணம், இனத்தை பெருக்கிறது இதுலதான் போயிட்டு இருப்போம். அப்போ நம்ம நாலுகால் விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம், என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறத ஆழமா யோசி பாருங்க. வாழ்க வளமுடன். அப்போ நீ அவற்றிடமிருந்து அநேக நல்ல விஷயங்கள், மிருகங்கள் கூட நல்ல கவனிங்க, மிருகங்கள் கூட இனப்பெருக்க காலத்தில் தான் கூடும். பெரும்பாலான மிருகங்கள் சுய இன்பத்துக்குள்ளெல்லாம் இறங்காது. ஒரு சில இருக்கும், நானே பார்த்துருக்கேன். ஆனால் அவைகளுக்கு அல்ப ஆயுசு. நான் ஒரு உதாரணம் சொல்லணும். நம்முடைய எங்கள் வீட்டில் ரெண்டு பூனைக்குட்டி இருந்தது. ஒரு பூனைக்குட்டி
ரெண்டுமே ஆண் பூனை குட்டிக்கு தான். ஒரு பூனை குட்டி என்ன பண்ணும், அந்த மெச்சூரிட்டி அடையிற காலம் ஆகிருச்சு, ஏஜ் அட்டன் ஆகிருச்சாட்டு இருக்குது. அப்போ ஆண் பூனை குட்டி மேலேயே தொத்துக்கால் போட்டு போட்டு ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருந்தது. அது சில காரணங்களினால் அந்த அது என்னன்னு தெரியல, அது விரைவில் இறந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி சுற்று இன்பம் சிற்றின்பம் பண்ணாமல் தொத்துக்கால் போடாமல் சாதாரணமாக இருந்த பூனைக்குட்டி, அந்த பூனை இறந்து நான்கு வருடம் நான்கு வருடம் ஆயிடுச்சு, இன்னமும் உயிரோடு இருக்கு. பாரு, ஈசனை இந்த பூனை காப்பாற்றிட்டு இருக்கு தனக்குள்ளாக உயிராற்றல் விரயம் செய்யாமல். அது கொஞ்சம் எனர்ஜி வந்தோடனே தொத்துக்கால் போட்டு ஆற்றல் விரயம் செய்ய இறங்கிடுச்சு, அது இறந்துருச்சு. இது கண்ணு முன்னாடி இறைவன் காட்டிக்கிட்டே இருக்காரு பல்வேறு சூழ்நிலை மூலமாக. உங்களுக்கு சொல்கிறக்காக, அறிவு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் சொல்கிறக்க இல்லை. அடுத்தது, இந்திரியங்களின் மூலம் பெறும் இன்பம் அநேக துன்பங்களோடும் தோஷங்களோடும் கூடியது. அது இந்திரியங்கள்னா என்ன, ஐம்புலன்கள் மூலமா நம்ம இன்பத்துக்கு போறோம் இல்லைங்களா, அதுதான் சொல்றாரு. இந்திரியங்கள் மூலம் பெறும் இன்பம் அநேக துன்பங்களோடும் தோஷங்களோடும் கூடியது. அது பாவம், துக்கம், பலகீனம், பற்று, அடிமை மனப்பான்மை, திடமற்ற மனம், கஷ்டம், துன்பம், தீய பழக்கங்கள், ஆசைகள், அமைதியற்ற மனம் இவற்றோடு கூடியது. ஆகையால் எல்லாவித இந்திரிய இன்பங்களையும் வெறுத்து விட்டு அமைதியில் ஆனந்தம் பெறும். அமைதியில் ஆனந்தம் பெறும், வெறுத்துருங்க, அதான் சொல்றாரு. வெறுத்துருங்க, அதான் வாழ்வை வெறுத்தனனை ஈசன் அன் நெருங்கி நின்றானே அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். பாருங்களேன் எவ்வளவு அழகா, எல்லா ஞானிகளும் கடைசியில் ஒரு இடத்துக்கு தான் வந்து சேருவாங்க. திரும்ப படிக்கிறேன் பாருங்க, இந்திரியங்கள் மூலம் பெற இன்பம் வந்து அநேக துன்பங்களோடும் தோஷங்களோடும் கூடியது. ஆச்சுங்களா, நம்ம இன்னும் ரொம்ப ஏதோ மிகப்பெரிய விஷயங்கள் சந்தோஷம் என்ஜாய் பண்றோம்னு நினைச்சுக்கிறோம். ஒன்றும் இல்லை, நீங்க போய் ஒரு பிரியாணி சாப்பிடுங்க, இன்பம் தான். ஆனா அந்த இன்பம் மசில் மெமரியில ஏறிக்கும், ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இன்பத்து நாக்க தாண்டி உள்ள போயிருச்சுன்னா எல்லாமே உணவு, எல்லா உணவும் ஒண்ணுதான். அப்போ அப்புறம் அந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை செரிமானம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான எனர்ஜி, பெருசாலாம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட மாட்டீங்க. சாதா ஒரு நாலு மணி நேரம் ஒரு அந்த 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 டொப்போமைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த இன்பத்தை அனுபவித்ததினால் வந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் நிலச்சிருக்குமே ஒழிய, அதன் பின்னாடி அந்த பிரியாணி சாப்பிட்டதுனால ஏற்படுற வயிறு கடமுடான் ஆகிறதுலிருந்து உடல் அதன் மூலமாக ஏற்படும் துன்பங்கள் பல்வேறு நோய்களை கொண்டு ஒரு உடனே தெரியாது, உடனே தெரியாம போகலாம். அசை உணவுகள்லாம் சாப்பிட்டது ரத்தத்துல கலந்து மன அமைதியை பாதித்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இன்பம் நினைச்சுக்க வேண்டியதில்லை, அதுதான் சொல்றாரு. இந்திரியங்கள் மூலமா நமக்கு இன்பம் கிடைக்குதுன்னு நினைக்கலாம், ஆனா அது அநேக துன்பங்களோடும். ஒரு உயிரை வதைத்து அந்த உயிரின் சதையை சாப்பிடும்போது தோஷம் தானே, அப்போ தோஷங்களோடும் கூடியது. அது பாவம், துக்கம், பலவீனம், அது மேல பற்று, அடிமை மனப்பான்மை, திடமில்லாத மனம், கஷ்டம், துன்பம், தீய பழக்கங்கள், ஆசைகள், அமைதியற்ற மனம் இவற்றோடு கூடி நம்மளை நாளடைவில் பலவீனம் தான் பண்ணும், எந்த பலனும் இல்லை. ஆகையினால் எல்லா விதமான இந்திரிய விருப்பங்களையும் இன்பங்களையும் வெறுத்து விட்டு அமைதியில் ஆனந்தம் இருக்கிறது பெருக. கர்ம மார்க்கம், சந்நியாச மார்க்கம் இரண்டு மார்க்கங்கள் கூறப்படுகின்றன. ஆச்சுங்களா, இரண்டாவது மார்க்கமாகிய சந்நியாச மார்க்கம் என்பது மூன்று விதமான ஆசைகளை தியாகம் செய்வதாகும். அதாவது மகன், வாரிசுகள், செல்வம், பொருளாதார செல்வம், அடுத்து புகழ், மூன்று ஆசைகளையும் தியாகம் செய்வதாகும். இவ்விரு மார்க்கங்களில் சந்நியாச மார்க்கமே விரும்பத்தக்கது என்று நாராயண உபநிடதம் கூறுகிறது. தியாகம் கண்டிப்பாக விரும்பத்தக்கது என்று தைத்ரேய உபநிடதம் விரும்புகிறது. நம்முடைய முன்னோர்கள் என்னத்தை கல்வி முறையை வச்சிருந்தாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சொல்ற. கர்ம மார்க்கம், சந்நியாச மார்க்கம், கர்மயோகமே சிறந்தது, கர்மயோகமே சிறந்தது, கிருஷ்ணர் அதுல சொல்லிட்டார், இதுல சொல்லிட்டார், எவ்வளவு பேர் திருமண வாழ்க்கைக்குள்ள போய் உழல்றதா சிறந்தது, எத்தனை பேர் சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நம் முன்னோர்கள் அது மட்டுமா சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன சௌரியமா இருக்குதோ அது சிறந்ததுன்னு சொல்லிட்டு நீ போயிருவ, அது எல்லாருக்கும் சொல்லி கொடுப்ப. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்குங்க, ஏன் உலகத்துல உலகத்துல ஒண்ணு மட்டுமே பாதை இல்லை, ரெண்டு மார்க்கம் உண்டு. ஒண்ணு சந்நியாச மார்க்கம், இன்னொன்னு கர்ம மார்க்கம். கர்ம மார்க்கம், கரும மார்க்கம், ஒன்று பெண் மார்க்கம், இன்னொன்று சன் மார்க்கம். திருமூலர் அப்படி சொல்லுவார், பெண் மார்க்கமா சன் மார்க்கமான்னு சித்தர்கள் கேட்டால் சன் மார்க்கம்பாங்க.
அதே மாதிரிதான் சிவானந்தர் நான் ஏன் தேர்ந்தெடுத்து படிக்கிறேன்னா அவர் வந்து சன்மார்க்கம் தான் சொல்லுவார், அதனாலதான் நான் படிக்கிறது. வாழ்க வளமுடன். உங்களுக்கு வந்து வைராக்கியத்தை, உண்மையான வைராக்கியத்தை அதான் கொடுக்க முடியும். வாழ்க வளமுடன். கர்மயோகம் சன்மார்க்க மார்க்கம் என்னும் இரண்டு மார்க்கங்கள் கூறப்பட்டுள்ளன. கர்ம மார்க்கம்னா என்ன? குடும்ப வாழ்க்கை மற்றும் அந்த கர்மங்கள் செஞ்சு கழிக்கிறது. சன்னியாச மார்க்கம் என்னும் இரண்டு மார்க்கங்கள் கூறப்பட்டுள்ளன. இரண்டாவதாகிய சன்னியாச மார்க்கம் என்பது மூன்று விதமான ஆசைகளை தியாகம் செய்வதாகும். மகன், வாரிசு, வேணும் அப்படிங்கிற ஆசையை துறப்பது ஆச்சுங்களா. அடுத்தது செல்வம், பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் என்ன பத்தாம் ஓடுறது, அது இல்லை, அது அதையும் துறக்கிறது. அடுத்து புகழ், என்னை வந்து எல்லாரும் வணங்கணும், என்னை வந்து எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டோம், இது எல்லாத்தையும் விழணும், அது சன்னியாச மார்க்கம் எல்லாத்தையும் துறக்கிறது, அது பேரு துறவின்னு வச்சிருவாங்க. அப்போ தியாகம் செய்வதாகும். இவ்விரண்டு மார்க்கங்களில் சன்னியாச மார்க்கம் மட்டுமே விரும்பத்தக்கது என்று நாராயண உபநிடதம் கூறுகிறது. நல்லா யோசிக்கோங்க. கிருஷ்ணர் கீதையில் சொன்னார், கர்ம மார்க்கம் சிறந்தது, அது சிறந்தது, இது சிறந்ததுன்னு சில முட்டா பசங்க பேசிட்டு இருக்காங்க. முட்டாள்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அவங்க ஒரு சைடா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நாராயணன்னா யார்? அதே கிருஷ்ணர் தானே. நாராயண உபநிடத்தை படிச்சு பாக்குறவங்க சன்னியாச மார்க்கமே சிறந்ததுன்னு கிருஷ்ணரே தான் சொல்லியிருப்பார், நாராயணரே தான் சொல்லியிருப்பார். வாழ்க வளமுடன். அடுத்தது தியாகம் கண்டிப்பாக விரும்பத்தக்கது என்று தைத்ரேய உபநிடதம் கூறுகிறது. மேம்போக்காக வஸ்துக்களை விட்டு விடுதல் பயனற்றது. உண்மையான வைராக்கியம் அது ஆகாது. எல்லா விதமான வாசனைகளையும் தியாகம் செய்து அறியாமையாகிய இதய முடிச்சை அறுப்பதே உண்மையான வைராக்கியம் அல்லது தியாகமாகும். இப்போ எல்லா விதமான வாசனைகள் அப்படின்னா அந்த வாசனைகள்னா அந்த ஆசைகள் தான். ஆசனைகள்னா நான் பிரியாணி சொன்னேன், அது மேல இருக்கிற ஆசை தான். அந்த ஐயோ நேத்து பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு டேஸ்ட், இன்னைக்கு போய் சாப்பிடும் அந்த வாசனை, அந்த எல்லா விதமான இன்ப நாட்டத்தை நம்மை அழைத்து செல்லும் வாசனைகளையும் தியாகம் செய்து அறியாமையாகிய இதய முடிச்சு, இதயத்துல அறியாமைன்னு நம்ம போ, அது இன்போன்னு நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கிறோமே, அதையே அழகா அறுத்து எரிஞ்சுட்டு நிலையா ஒரு அமைதியில நிலைக்கிறது தான் உண்மையிலேயே தியாகமாகும், வைராகியமாகும். வைராகியமாகும். வாழ்க வளமுடன். வைராகியத்தின் பெருமை. நான் உன்னை விட உயர்ந்தவன், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இந்த சரீரம் என்றது போன்ற பேத புத்தியும், நான் தான் கர்த்தா, நான் தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் என்று நினைக்கும் கர்த்தத்விய அபிமானமுமே தியாகம் செய்ய வேண்டியவை. நான் அப்படிங்கிற விஷயமே தியாகம் செய்ய வேண்டியவை. இவற்றை தியாகம் செய்ய முடியாவிட்டால் மனைவி மக்களை தியாகம் செய்வதில் ஒரு பயனும் இல்லை. இது வந்து சன்னியாசத்திலேயே அடுத்த கட்டம், அடுத்த உச்சம் ஆச்சுங்களா. நான் உவனை விட சிறந்தவன், அது என்னை விட சின்ன, நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இந்த சரீரம், நான் எல்லாத்தையுமே கிழிச்சிட்டேன், நான் எல்லாத்தையுமே புடுங்கிட்டேன் அப்படின்ட்டு தான் அப்படிங்கிற நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பேசிட்டு இருந்தா ஆச்சுங்களா, அப்படி நினைக்கிறது தான் உண்மையில தியாகம் பண்ணணும். குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படிங்கிற மட்டும் பெரிய விஷயம் இல்லை. தான் அப்படிங்கிற தான் உருவாக்கிய எதையுமே தன்னுடையதாக ஆக்கி கொள்ளாது விடுவித்து விடுவதே உண்மையான சந்நியாசம் அப்படிங்கிறாரு. உலக பொருள்களிலிருந்து எவன் மேம்போக்காக விலகியிருக்கிறானோ அவனை உண்மையாக இந்த உலகத்தை துறந்தவன் என்று மதிக்க முடியாது. மேம்போக்கா பற்று விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உள்ளார்ந்து விட்டு இருக்கணும். உலகத்தை முற்றிலும் துறந்தவன் என்று மதிக்க முடியாது. ஆனால் உலகத்தில் வாழ்ந்தும் கூட குற்றங்களையும் குறைகளையும் தோஷங்களையும் கண்டுகொண்டு ஒருவித ஆசையும் இல்லாதவனாக எதிலும் பற்றிற்றவனாக இருக்கின்றவன் எவனோ அவனே உண்மையாக உலகத்தை துறந்தவன் என்று சொல்லலாம் ஆச்சுங்களா. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போனா மட்டும், ஆனா நம்ம போகும்போது நம்ம கட்டிக்கிற துணியில, இந்த கமண்டலத்துல உணவு வாங்குற பாத்திரத்துல, நம்ம உடம்பு கேர் பண்றதுல பற்றோடு இருந்தா என்ன பயன் இல்லை. ஆனா எல்லாமே இருக்கு, தோட்டந்தோறவு இருக்கு, எல்லாமே இருக்கு, சொந்தம் பந்தம் எல்லாமே இருக்காங்க. ஆனாலும் எதிலும் பற்று இல்லாம எவன் இருக்கானோ அது உண்மையான படம். மனத்துறவு, மகரிஷி அதை சொல்லுவார், மனத்தளவிலாயினும் துறந்திருத்தல். மனதளவில் துறந்திருப்பது அதாவது எதுவுமே நமக்கு தேவைங்கிறது இல்லைங்க, ஆனா அது இருக்கிறது நமக்கு ஒன்றும் தொந்தரவும் இல்லைங்க ஆச்சுங்களா. ஆனா நம்ம இருக்கிறோங்க, அவ்வளவு இருக்கிற இருத்தல் மட்டும்தான் அங்க இருக்குதே ஒழிய அங்க எந்த பற்று எதுவும் தேவையில்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருக்கலாம்,
எங்கேயும் ஓடி வர வேண்டியதில்லை, எங்கேயும் ஓடி போக வேண்டியதில்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல பற்ற விட்டுறலாம். நிரந்தரம் இல்லையப்பா, எதுவும் நிரந்தரம் இல்லை. அதன் மூலமாக நமக்கு இன்பமெல்லாம் கிடையாது, பயம் தானே வரும். யூஸ் பாருங்க, பயம் தானே வரும். இது இன்பம் வருதுன்னு நினச்சிட்டு நம்ம போனால் அதில் இன்பமே இல்லையப்பா அப்படின்னு உஷாரா. அதுக்காக உங்கள் இருக்கிற உங்கள் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் விடவா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு, அப்படியே இருக்கீங்க, ஆனால் நீங்களாக எதையும் நோக்கி ஓடுறதில்லை. ஆனால் உங்களை நோக்கி ஏதாச்சும் வந்தாலும் நீங்கள் பயப்படுவீங்க. இது நமக்கு சிக்கலை தான் உண்டாக்கிடுவோம். நம்ம விலகி இருக்கணும், உஷாராக இருக்கணும். ஏன் உஷாராக இருக்கணும்னா நமக்கு பற்றில்லை. அதன் மூலமாக வர்ற பொறுப்புகள் மீது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நமக்கு தயக்கம், தயார் இல்லை, விலகி இருக்கும், பற்று இல்லாமல் இருக்கும் மெயின்லி. சரிங்களா, அதுதான் சொல்கிறார். யோக வாசிஷ்டத்தில் இருக்கும் ராஜா சிகித்வஜருடைய கதையை படியுங்கள். இந்த உண்மையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுவீர்கள். யோக வாசிஷ்டத்தில் எல்லாமே கதைகள் நிறைய பின்னாடி வருங்க, நம்ம படிப்போம். இவ்வுலகத்தை துற, மோட்சத்தின் மேலுள்ள ஆசையையும் துற, துறவையுமே துற, பிறகு நீ அவன் ஆவாய், அது ஆவாய். இப்போ நம்ம சகோதரர்கள் வந்து துறவுன்னு காவி உடைய கொடுத்துட்டு போறது அப்படிங்கிறதே ஒரு பற்று தானே, கரெக்டா? அப்போ அந்த துறவையுமே துறந்து விட்டால் எவ்வளோ பெரிய விஷயம், அதற்கும் மேலான நிலை அல்லவா? அப்போது அதுக்காக நம்ம இருக்கிற இடத்துல பற்றோடு இருக்கிறோம்னா பற்றெல்லாம் கிடையாது. நிர்வாகம் பற்றில்லாமல் நம்ம பாக்கில் இருக்கிற இடத்துல அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியை ஓடணுமானா ஓட வேண்டியதில்லை. அந்த துறவியும் துறந்து விடு, எல்லாத்தையும் துறந்து விடு. அப்போது இவ்வுலகத்தை துற, மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசையும் கூட துறந்து விட்டு, துறவை கூட துறந்து விட்டு நீயே அவனாக அங்கே நிலைத்திருப்பாய், நீ அது ஆவாய். அன்பார்ந்த சகோதரனே, உன்னிடத்தில் உண்மையான நிரந்தரமான வைராக்கியம் இல்லாவிட்டால் நீ ஆன்மீக பாதையில் ஒருவித முன்னேற்றமும் காண முடியாது. விரிசல் அடைந்த பானையில் நீர் கசிவது போல உன்னுடைய விரதங்கள், நோன்புகள், சக்தி, தியானம் இவை வீணாக போய்விடும். ஆகையால் ஜாக்கிரதையாயிரு. இவ்வுலகத்தில் எல்லா பற்றுக்களையும் வெட்டித்தள்ள வைராக்கியத்தை விட கூர்மையான சக்தி அதிகம் எதுவுமே கிடையாது. இக்கத்தியை கையில் பிடித்து கொண்டு ஆன்மீக பாதையில் தைரியமாக நடந்து செல், நீ தடையின்றி சுலபமாக இலக்கை போய் அடைவாய். மோகத்தின் நிழல், மோகத்தின் நிழல், மூடனுடைய நட்பு, யவ்வனத்தின் அழகு, செல்வம், இவையெல்லாம் அற்ப காலத்திற்கே இருக்கின்றன, இவையெல்லாம் நிலையற்றவை. எனவே இவற்றை சிறிதும் தயக்கமின்றி வெறுத்து தள்ளு. ஆச்சுங்களா, இதெல்லாம் தயக்கம்லாம் வெறுத்து தள்ளிடலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான் இதெல்லாம். அப்ப அதெல்லாம் வெறுக்கிறதுல தவறில்லை. ஆச்சுங்களா, நிரந்தரமான விஷயத்தை நம்ம பற்றுவது எவ்வளவு உயர்ந்த விஷயமோ அதுபோல் நிரந்தரம் இல்லாத விஷயங்களை வெறுக்கிறது தவறில்லை. மோகத்தின் நிழல், காம எண்ணங்கள், காம விஷயங்கள், இதுக்கு பின்னாடி திரிகிறது. மூன்றன் முட்டாள்களின் பின்னாடி நட்பு கொண்டுட்டு போறது. யவ்வனம், இளமை, அழகு, அழகு, அழகு. அண்ணா எனக்கு வெள்ள முடி வராம கருகரு முடி வேணுமண்ணா, எனக்கு முடி நல்லா வளரணும்ண்ணா, இதெல்லாம் பேசுறாங்களே, கமெண்ட்ஸ் போடுறாங்களே, கேட்கிறாங்களேன்னு அதான் சொல்றேன். யவ்வனத்தின் அழகு, செல்வம், அமௌண்ட், இதெல்லாம் அற்பகால கொஞ்ச காலம், கொஞ்ச காலப்பா, கொஞ்ச காலம் தான் இருக்கு. இதெல்லாம் நிலை இல்லாதவை. இதையெல்லாம் தயக்கமின்றி, கொஞ்சமும் தயக்கமின்றி வெறுத்து தள்ளு. தாகம் உள்ளவன் மட்டும்தான் தண்ணீர் குடிக்கிறான், பசியுள்ளவன் மட்டுமே சாப்பிடுகிறான். அதே போல ஆன்மீக பசியோடும் தாகத்தோடும் இருக்கும் ஒருவனே அமரத்துவத்தை, அழியாத அமிர்தத்தை பருகுகிறான். வே மன்னனுடைய வாழ்க்கை சரித்திரம் படிக்க தகுதியானது. அவர் ஆந்திர தேசத்தில் இருந்த ஒரு ஞானி. அவர் மிகவும் வெறுக்கத்தக்க சிற்றின்ப வாழ்க்கை நடத்தி வந்தார். மிக எளிமையா இருக்கிறத நான் படிச்சுட்டே போயிடுறேங்க, அப்பதான் புக்கு முடியும். வேக வேகமா படிச்சுட்டே வரேன். ஒரு கிரிட்டிக்கல்ஸ் வரும்போது நான் விளக்கம் கொடுத்துட்டு வந்தாரேன். வெறுக்கத்தக்க வேமன்னர் வாழ்க்கை சரித்திரத்தை பத்தி சொல்றாரு, படிக்கலாம். அவர் வந்து ஒரு சிற்றின்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனால் வைராக்கியம் எந்த நிமிஷம் உதித்ததோ அதே நிமிஷத்தில் மிகவும் மாறிய மனிதராக ஆகிவிட்டார். முற்பிறவியில் சாதனை செய்து அதிலிருந்து வீழ்ந்திருந்தார் யோக பிரஷ்டர். ஒருவித சாதனையும் செய்யாமல் அவர் ஞானியாகி விட்டார். அவர் முன்பும் இப்போதும் மிகவும் மரியாதையோடு மதிக்கப்பட்டு வருகிறார். அதாவது வேமன்னர் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாலும் சிற்றின்பத்தில் சிக்கி இருந்தார். ஆனால் அதிலிருந்து விடுபட்ட உடனே
அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானியாக மாறிட்டார். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயங்களும் முன்பே பல பயிற்சிகளும் யோக பயிற்சிகளும் செஞ்சிருந்ததுனால அந்த அது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி விலகும் போதே ஞானியாக மதிக்கப்பட்டு வருகிறார். கடவுளும் கடவுள் அனுபூதியும் நம் தேவையை பொறுத்த விஷயம். நீ கடவுளை உண்மையாக வேண்டினால், கடவுளின் தேவை உண்மையாக உன்னுடைய இதயத்திலிருந்து வந்தால் கடவுள் உடனே தோன்றுவார். எவன் முற்றிலும் காமம் அகங்காரம் இல்லாதவனாக சாத்விக குணங்களை உடையவனாக இருக்கிறானோ அவனே உண்மையான சன்னியாசி. தீவிர வைராக்கியம் இல்லாமல் செய்யும் ஆத்ம விசாரமும் ஆன்மாவின் தன்மையை பற்றிய ஆராய்ச்சி, ஆத்ம விசாரம் தீவிர வைராக்கியம் இல்லாமல் ஆராய்ச்சி, நமக்குள்ள ஆராய்ச்சி பண்றோம்னு வைங்களேன், வைராக்கியம் இல்லாமல் இது இதெல்லாம் போலி இதெல்லாம் சும்மா அப்படின்னு மட்டும் நினைச்சிருந்தா பத்தாது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு யாரோ பொண்ணு பாக்குறாங்க, ஏதோ ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணுது அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து வைராக்கியம் இருக்கிறது இல்லையில, உடனே அதெல்லாம் மறந்துட்டு ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் மறந்து திரும்பவும் அதுக்குள்ள போய் சிக்கிட்டு, அப்புறம் இல்லை திரும்பவும் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள்கள் மீது பற்றுக்கொண்டு ஓடிட்டு இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த யோக சாதனையெல்லாம் பயனற்றதாயிரும். நீங்கள் 100 வருடம் 100 கோடி வருடம் தவம் பண்ணிட்டு இருந்தாலும் சிற்றின்பத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த ஆற்றல் படிப்படியாக போயிடும் ஆச்சுங்களா. அதனால தான் உண்மையான வைராக்கியம் தெளிவும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் அதில் நிலச்சிருக்க முடியும். நம்மளுடைய ஏற்கனவே நம்ம பல முறை வந்து விஸ்வாமித்திரர் கதைகளெல்லாம் நம்முடைய அந்த ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் நம்ம பேச வச்சிருக்கிற எல்லாமே நீங்கள் பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். வைராக்கியம் பெறுவதற்கு ஒருவன் குடும்ப வாழ்க்கையில் அநேக விதமான பந்தங்களை பற்றியும் சிக்கல்களை பற்றியும் தீவிரமாக யோசித்து ஆராய வேண்டும். மனசில் ஒரு உறுதி வேணும்னா முதல்ல நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பந்தங்கள் அதனால் வர சிக்கல்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. நீ வைராக்கியம் பெற்றால் அது மனம் சுத்தம் சித்த சுத்தி அடைவதற்கான ஒரு அறிகுறி என்று தைரியம் அடை ஆச்சுங்களா. மனம் சுத்தமாகுது அப்படின்னு தைரியம் அடைங்க. முன்பு எந்த பொருள்கள் சந்தோஷத்தை கொடுத்தனவோ அவை இப்போது துன்பத்தை கொடுக்கின்றன. இது வைராக்கியத்தின் அறிகுறி. தெளிவா இருக்கிறவனாலதான் இது புரிஞ்சுக்க முடியும். முதல்ல என்னை வந்து திருமூலர் தான் அழகா சொல்லுவாரு, என்ன கரு விரும்புவர் முன்பெண்ணை மெல்லியர் மாந்தர் கரும்பு தகைத்து கடை கொண்ட நீர் போல ஆச்சுங்களா. கரும்புத்து பின்பு காஞ்சிரம் காயமொத்தேனே அப்படிம்பார். அது எப்படின்னா முதலெல்லாம் என்னைய வந்து அழகான பெண்கள் அப்படியே கரும்பு மாதிரி சாறு மாதிரி விரும்பி விரும்பி வந்தாங்க. அதே பெண் தான் நாளடைவில் என்னை பார்த்து வெறுத்து வெறுத்து போய் அப்படியே புளிப்பு காட்டிட்டு போயிட்டாங்க ஆச்சுங்களா. காட்டுறாங்க இது எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்காம வாழ வாழவே முடியாது. எத்தனையோ லவ் ஃபெயிலியர், லவ் வரையில அவ்வளவு அட்ராக்ஷன் அவ்வளவு அஃபெக்ஷன், அது ஃபெயிலியர் ஆகியில் அவ்வளவு வெறுப்பு அப்படி இது இல்லை. இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது, இது நிரந்தரம் இல்லாத விஷயம். அதைத்தான் அவர் சொல்றாரு, முன்பு எந்த பொருள்கள் சந்தோஷத்தை கொடுத்தனவோ அவை இப்போது துன்பத்தை கொடுக்கின்றன. இது உண்மையிலேயே நீங்க இதை உணர்ந்துட்டீங்கன்னா இதுதான் நிரந்தரம்னு உணர்ந்துட்டீங்கன்னா இது வைராக்கியத்தோட அறிகுறி. இது உணராம திரும்ப திரும்ப அடுத்ததில் வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் இன்னும் வைராக்கியம் அடையலை அப்படின்னு அர்த்தம். மிகவும் அன்போடு நேசிக்கப்பட்ட உறவினர்களின் பிரிவாலோ அல்லது செல்வத்தின் பிரிவாலோ தற்காலிகமாக ஏற்படும் வைராக்கியத்திற்கு காரண வைராக்கியம் என்று பெயர். அது உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அதிகமாக உபயோகப்படாது. சந்தர்ப்பம் கிடைத்தும் இழந்த வஸ்துக்களை பற்றி கொள்ள மனம் எப்போதும் தயாராக காத்து கொண்டே இருக்கும். நான் அதுதான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆகையால் விவேகம் அல்லது பகுத்தறிவால் உண்டான வைராக்கியம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அத்தியாவசியமானது சரிங்களா. தெளிந்து முடிவெடுத்து உறுதியாக அதில் நிலைச்சிருக்கணும். அதுக்கு நம்ம நினைக்கிறதும் இல்லாமல் அந்த ஈசனின் துணையும் வேணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அத்தியாவசியமானது. சாதகனுக்கு உதவி செய்யும், அது அவனுக்கு நல்ல ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். உண்மையான வைராக்கியத்தை நம்ம ஆராய்ச்சிகள் மூலமாகவும் இந்த மாதிரி ஞானிகளின் புத்தகங்களில் கொண்ட விஷயங்கள் மூலம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லைங்களா. அதுக்கு தான் சித்தர்கள் பாடல்கள் வந்து எல்லாம் நமக்கு துணையாக இருக்கும். வாழ்க வளமுடன். வைராக்கியத்தின் விதங்கள். வைராக்கியம் 2 வகைப்படும். அவையாவன காரண வைராக்கியம், சில கஷ்டங்களால் உண்டான வைராக்கியம். விவேகபூர்வ வைராக்கியம், நித்திய அனித்திய பகுத்தறிவால் உண்டானது. ஒரு விஷயம் நிரந்தரம், இது நிரந்தரம் இல்லை, இது இது அழியக்கூடியது, இந்த இன்பம் சின்ன இன்போ, இதுல எந்த பெரிய விஷயமும் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அறியறது என்னன்னா உண்மையிலேயே விவேகபூர்வமான வைராக்கியம்.
ஆச்சுங்களா, நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் சும்மா இவ்வளோதான் அப்படியெல்லாம் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தெளிவடைஞ்சிட்டு வைராக்கியம் அடைஞ்சால் அது நிலைக்கும். இல்லை காரண வைராக்கியம், என் மனைவி என்னை விட்டுட்டு ஓடிட்டா, என்னுடைய ஏமா லவ்வர் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு ஒரு பொருளாதாரம் நம் நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க, நான் நம்பி இருந்த ஏமாத்திட்டாங்க, இப்போ இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இல்லை இந்த மாதிரி இருக்கிற வைராக்கியம்ல காரண வைராக்கியம் இதெல்லாம் நிலைக்காது. ஆனால் உண்மையிலேயே பகுத்தறிஞ்சு ஓகே இது இவ்வளோதான் வாழ்க்கை, இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, இது முடிஞ்சு போச்சு, இது 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 ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயை தான், எல்லாமே இருக்கும் போகும், இருக்கும் மறையும், இருக்கும் மறையும், இதில் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு உண்மையிலேயே புரிஞ்சு பகுத்தறிவால் உண்டானால் இது இது ஒரு வகையான வைராக்கியம் ஆச்சுங்களா. ஸோ ரெண்டு வகையான வைராக்கியங்களை சொல்கிறார். முதலில் சொல்லப்பட்ட காரண வைராக்கியத்தில் ஒருவனுடைய மனம் விடப்பட்ட வஸ்துக்களை பற்றிக்கொள்ள சந்தர்ப்பத்தை எப்போதும் எதிர்பார்த்து தயாராக இருக்கிறது ஆச்சுங்களா. சந்தர்ப்பத்தை தயாராக இருக்குது. அடுத்து முதல் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டியது தான் தாமதம், அவன் வீழ்ச்சியடைந்து தான் முன்பிருந்த பழைய நிலைக்கு போய்விடுகிறான். விஷயங்கள் வஸ்துக்கள் இரு மடங்கு பலத்தோடு அவனை எதிர்த்து பழி தீர்த்து கொண்டு அவனுக்கு நாசத்தை விளைவிக்கின்றன. ஆனால் வஸ்துக்களின் நிலையற்ற தன்மையாலும் அவற்றின் மீதுள்ள ஆழ்ந்த விசாரத்தாலும் விவேகத்தாலும் பெற்ற நிரந்தர வைராக்கியம் உள்ளவன் நல்ல ஆன்மீக முன்னேற்றத்தை பெறுவான். அவனுக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது. கெட்ட அல்லது பார்த்த வஸ்துக்களில் ஆசையில்லாமலும் அவ்வஸ்துக்களை அடக்கி வென்று விட்டோம் என்றும் உணர்ச்சியும் ஏற்படும் ஒருவனுக்கு என்ன மனோநிலை இருக்கிறதோ அதுவே பற்றற்ற வைராக்கியம் உள்ள நிலை. வாழ்க வளமுடன். இதுக்கு விளக்க வேண்டியதில்லை, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார், வாழ்க வளமுடன். அடுத்து எல்லா விதமான பந்தங்களில் இருந்தும் எப்போதும் மனம் முற்றிலும் விலகி இருக்கிறதோ அப்போதுதான் உண்மை ஞானம் உதயமாக ஆரம்பிக்கிறது, சமாதி ஏற்பட ஆரம்பிக்கிறது, இரகசிய சக்திகள், மோட்சம் பெறுதல், தேகமற்ற நிலை, பிரகிருதி லயம் முதலியவை மனோமயக்கங்கள் இவ்வித மயக்கங்களிலிருந்து ஒருவன் பூரணமாக விலகி இருக்க வேண்டும். யோக சாதனை செய்யும் ஒருவன் பரிபூர்ண வைராக்கியத்தில் ஸ்தாபிதம் பெறும்போது சமாதி தானாகவே வருகிறது. பரா வைராக்கியம் வைராக்கியத்தின் மிக 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 உச்ச நிலை, அசம் பிரஜான சமாதிக்கு வழிவகுக்கும் ஆச்சுங்களா. பரா வைராக்கியம் அப்படிங்கிறது நம்ம சுத்த வேலையில இறை நிலையில நிலைக்கிறது. அப்போ அந்த வைராக்கியம் வந்து சமாதி நிலைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும். நம்ம சமாதி நிலையை நோக்கி போவதற்கு தான் பல்வேறு தவமுறைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகளை கூட பல சூழல்களில் நம்ம வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். சமாதி நிலைக்கான தவமுறைகள் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயங்கள் தவிர வாட்ச் டாக் ஆகட்டும், எல்லாமே நம்முடைய பரா வைராக்கியத்தை நோக்கி நம்மை கூட்டிகிட்டு போகிறது தான். ஏன்னா ஒரு உயர்ந்த நிலை அடையும் போது ஒரு சாதாரணமான மன உறுதி கிடைப்பதும், கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வந்தோடனே வர்ற மன உறுதி திரும்பவும் ஒரு இன்பத்தை பார்த்தோன்னா ஓடிடும். அதே ஆராய்ந்து கிடைக்கிற மன உறுதி ஓரளவில் தெளிவாக கொஞ்ச நாள் ஓட வைக்கும். ஆனால் பரா வைராக்கியம் இறைவனை உணர்ந்து கொண்டு அதில் நிலச்சி நிலச்சி இருக்கிற வைராக்கியம் வந்து நீண்டகாலம் எப்போதும் நம்மை வந்து காத்து நிற்கும். வைராக்கியத்தின் நிலைகள், வைராக்கியத்தில் நான்கு நிலைகள் இருக்கின்றன. ஒன்று யதமானம், இது மனதை பழைய விஷயங்களின் வழியில் செல்ல விடாமல் முயற்சி செய்வதாகும். ஒருத்தர் நீங்கள் மன வைராக்கியம் அடையணும், மன உறுதி அடையணும், ஆன்மீக பாதையில் சித்தி அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான்கு நிலைகளை வந்து சிவானந்தர் அழகாக சொல்கிறாரு, வரிசையாக படிக்கிறேன் பாருங்கள். யதமானம், இது மனசை வந்து பழைய விசை வழியில் செல்ல விடாமல் முயற்சி, பழைய குப்பைகளுக்குள்ளே போகாமல் முதல்ல விலகி நிற்கிறது, இதுதான் இயம நியம பிரத்யாகாரம் அப்படின்னு நம்ம திருமூலர் சொன்ன அட்டாங்க யோகத்துலேயும் வரும். அது இது வைராக்கியத்திற்கு எப்படி வருது அடுத்தது பார்க்கலாங்க. அடுத்தது வயத்ரேகம், இந்த நிலையில் சில வஸ்துக்கள் உன்னை வசீகரிக்கின்றன, ஆனால் நீ அந்த வசீகரத்தையும் பந்தத்தையும் வெட்டி வீழ்த்த முயற்சி செய்கிறாய். சிறிது சிறிதாக அந்த வஸ்துக்களிடத்தில் வைராக்கியம் ஏற்படுகிறது, பிறகு வைராக்கியம் முதிர்ச்சி அடைகிறது. அதாவது வஸ்துக்கள் உன்னை மயக்கும் போது நீ அவற்றை தயக்கமின்றி விட்டுவிட வேண்டும். இந்த மயக்கும் வஸ்துக்களில் நீ வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு அதையும் முதிர்ச்சி பெறச் செய்ய வேண்டும். இந்த நிலையில் வெவ்வேறு வஸ்துக்களில் உள்ள வைராக்கிய நிலையை நீ அறிந்திருக்கிறாய். வாழ்க வளமுடன். இந்த வந்து வயத்ரேகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலையில் வஸ்துக்கள் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்குது, ஆனால் அந்த 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 பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால இருந்தாலுமே அதனால் இருக்கிற பற்றுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 நீங்கள் விலகி வரும்போது
அப்போது ருசி பிடிச்சிருக்கு ஆனால் அது வேண்டான்னு விலகி வரோம். அப்போ நீங்கள் அந்த நீங்கள் ஒரு முறை விலகி வரீங்க, ரெண்டு முறை விலகி வரீங்க, மூணு முறை விலகி வரும்போது உங்களுக்கு உள்ளாக இருக்கும் சுயம் வலிமையடைய ஆரம்பிக்கும். அப்போ அது நிரந்தரமாக அது வேண்டான்னு விலகி செல்வதற்கான உங்களுக்கு ஒரு உறுதி வைராக்கியம் கிடைக்கும். அடுத்தது வந்து ஏகேந்திரியம். இந்த நிலையில் இந்திரியங்கள் அடக்கப்பட்டு ஸ்திரமாக இருக்கின்றன, ஆனால் வஸ்துக்களிடத்தில் மனதிற்கு விருப்பமோ வெறுப்பமோ வெறுப்போ இருக்கிறது. அதாவது மனம் மனமாகிய ஒரே இந்திரியம் மட்டும் தானாகவே இயங்குகிறது. அப்போது நம்முடைய இந்த ஸ்டேஜில் ஏகேந்திரியம் அப்படின்னா இந்த புலன்கள், ஐம்புலன்கள் வழியில் நம்ம பெருசாக இன்பத்துக்கு பின்னாடி ஓடுறது அதெல்லாம் இருக்காது. ஆனால் மனசு பழக்கப்பதிவுகள்னால அது இது அது இது அப்படின்னு நமக்குள்ள போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கு இல்லைங்களா. இது வந்து ஏகேந்திரியம். புலன்கள் அடிமையாகி போயிட்டே இருக்கிறது இல்லை. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா அது சாப்பிட்டே இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் வந்தாச்சு. ஆனால் மனசளவில் வந்து அது மனசு மட்டும் இன்ப துன்பத்தை நோக்கி உழன்று கொண்டு இருக்கிறது. இது வந்து ஏகேந்திரியம். அடுத்தது வசீகரன். இது வசீகரன் அப்படின்னா வைராக்கியத்தின் இந்த உச்ச நிலை. வஸ்துக்கள் இனி உன்னை மயக்குவதில்லை. இந்திரியங்கள் முற்றிலும் அடங்கி சாந்தமாக இருக்கின்றன. மனம் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்கின்றது. பிறகு நீ உச்சநிலை அல்லது சுதந்திரத்தை அடைகிறாய். இப்போது உன் உச்சநிலையை பற்றி நீ நன்றாக அறிந்திருக்கிறாய். வைராக்கியம் இல்லாமல் ஒருவித ஆன்மீக முன்னேற்றமும் அடைய முடியாது. வைராக்கியம் ஓகே. இப்போ இந்த கடைசி ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் வசீகரன். நீங்க வசீகரனான ஒரு ஸ்டேஜ் எப்போ அடைகிறீங்க அப்படின்னா வைராக்கியத்தின் இந்த உச்ச நிலையில் வஸ்துக்கள் உன்னை மயக்குவதில்லை. வெளி விஷயங்கள் நம்மளை பெருசாக மயக்கிறதே இல்லை. எவனோ என்னவோ பண்ணிட்டு போறா, நம்ம அதில் மயங்கி அவனை பார்த்துட்டு செம்மறியாடு போல போய் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. வஸ்துக்கள் இனி உன்னை மயக்குவதில்லை சரிங்களா. சில பொருள்கள், ஐயோ கார் வாங்கினா சந்தோஷம், எது ஓடு வாங்கினா சந்தோஷம், இது எதுவுமே நம்மளையெல்லாம் மயக்கிறது கிடையாது. வஸ்துக்கள் இனி உன்னை மயக்குவதில்லை. இந்திரியங்கள் முற்றிலும் சாந்தமாக இருக்கின்றன, அடங்கி. நம்முடைய ஐம்புலன்களும் இந்திரியங்களும் பெருசாக எது மேலேயும் பற்று இல்லாமல் அடங்கி இருக்கணும் ஆச்சுங்களா. இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து 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 அடுத்துன்ட்டு நம்முடைய ரொட்டீன்ஸ் சரியாக இருக்கும்போது, நம் தவமுறைகள் சரியாக செஞ்சுட்டு இருக்கும்போது, விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே ஆன்மீக முன்னேற்றம் இயல்பாக வளர ஆரம்பிச்சிரும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசீகரம் அப்படிங்கிற ஸ்டேஜை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வைராக்கியம் வந்து மூணு வகைப்படும். அவையாவன மந்த வைராக்கியம், தீவிர வைராக்கியம், அதி தீவிர வைராக்கியம், தீவிர தர வைராக்கியம், அதாவது அதி தீவிர வைராக்கியம். இந்த மந்த வைராக்கியம் வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய உனக்கு உதவி செய்யாது. மந்த வைராக்கியம் அப்படிங்கிறது படிக்கிற அவர் சொல்றதே படிச்சிடலாங்க. ஆசையில் நேர் எதிரானது வைராக்கியம். ஆசைக்கு நேர் எதிரானது வைராக்கியம். அது ஆசையின்மை அல்லது பற்றின்மையாகும். வைராக்கியம்னா சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா ஆசைக்கு எதிராக. ஆசை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறது வைராக்கியம். ஆசை அப்படிங்கிறது வைராக்கியம் இல்லை. ஆசைக்கு நேர் எதிரானது வைராக்கியம். அது ஆசையின்மை அல்லது பற்றின்மை ஆகும். இப்போது இனி எப்போதும் இப்போதும் இனி எப்போதும் இந்திரிய வஸ்துக்களிலும் இடத்தில் சம்பந்தம் கருத்தும் இல்லாமல் இருத்தலே வைராக்கியம் ஆகும். பொருட்பற்றுள்ள கொழுத்த மனதை வைராக்கியம் மெலிய அடிக்கிறது. பொருள்பற்றுள்ள வலிய மனசை வைராக்கியம் வந்து மெலிய அடிக்கிறது. அந்த அது மனதை உள் திருப்புகிறது. ஒரு சாதகனுக்கு இது மிகவும் இன்றியமையாததாகும். நிர்விகல்ப சமாதி பெறுவதற்கு இது ஒரே வழிதான் இருக்கிறது ஆச்சுங்களா. ஏதாச்சும் மேலே பற்று வச்சுட்டு இருந்தால் வெளியில தான் ஓடுவோம். வெளி உலகத்தில் ஓடும் ஆற்றல் விரயம் பலவீனமானால் மனசு உள்ள திருப்பணும். உள்ள திருப்புறதுக்கு வைராக்கியம். வைராக்கியம்னு என்ன? ஆசைகளை விடுவது, ஆசைகளை புறக்கணிப்பது, அதுதான் வழி. விவேகம் அல்லது பகுத்தறிவால் உண்டாக்கும் வைராக்கியம். விவேகம்னா விவேகியா இருக்கிறதுனா பகுத்து அறியறது அப்படின்னா ஒரு விஷயம் நல்லது கெட்டது தெரிஞ்சு பண்றது. இது நிரந்தரம், இது நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு பண்றது. இந்த இன்பம் அனுபவிச்சதுனால நமக்கு என்ன சாதிச்சிடப்போகுது அப்படின்னு யோசிக்கிறது. யோசிச்சு தெளிவா நிரந்தரமா அசைய முடியாததான் ஒரு வைராக்கியத்தை உருவாக்கிட்டு பிறப்பு இறப்பு கவலை மன வேதனை கஷ்டம் வியாதி பிரிவு எதிர்ப்பு ஏமாற்றம் பயம் இவைகளோடு கூடிய இந்த வாழ்க்கையை நீ நன்றாக யோசித்து பார்த்தால் இந்திரிய வாழ்க்கையில் உள்ள குற்றங்களையும் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களின் நிலையற்ற அழிவையும் அழியும் தன்மையையும் நீ நன்றாக ஆராய்ந்து அறிவாயானால் உடனே உனக்கு வைராக்கியம் உதயமாகும். வாழ்க வளமுடன். அடுத்தது பத்ரகிரியாரின் வைராக்கிய சதகத்தை படிப்பதாலும் பற்றற்ற சாது சந்நியாசிகளின் சங்கத்தாலும்
பத்திரகிரியார் நம்முடைய சித்தர் பாடல்கள் தான் சொல்றாருங்க. பத்திரகிரியாருடைய வைராக்கிய சித்தர் பாடல்கள் எல்லாமே பற்றுக்களை விட வைக்கும், வைராக்கியத்தை கொடுப்பது ஆச்சுங்களா. படிப்பதாலும் பற்றற்ற சாது சன்னியாசிகளின் சங்கத்தாலும், சன்னியாசிகளின் சங்கம்னா நம்ம பிரம்மஸ்ரீ வீடியோலாம் கேட்டாலே போதும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் சாது சன்னியாசிகள் என்று எங்கேயும் வெளி உலகத்தை நோக்கி ஓடவே வேண்டியதே இல்லை. சன்னியாசிகளின் சங்கத்தாலும் ஒருவன் வைராக்கியத்தை வளர்க்க முடியும். இறந்த மனிதனின் துக்க கூட்டத்தில் இருக்கும் போது ஏற்படும் தற்காலிக வைராக்கியம் மயான வைராக்கியமும், கற்பம் தரித்துள்ள ஒரு பெண் பெரும் பிரசவ வைராக்கியமும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய உதவி செய்ய மாட்டா. சந்தர்ப்பம் கிடைத்ததும் மனம் இழந்த பொருள்களை பாய்ந்து பிடித்து கொள்ளும். ஐயோ, குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ கஷ்டம், ஒரு உசுரே போயிடுச்சு, உயிர் போய் உயிர் வருது, உயிர் போய் உயிர் வருது, உயிர் போய் உயிர் வருதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் தான். ஆனால் அதே பெண்கள் தான் 3, 4, 2, 5 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. நீங்கள் யதார்த்தமாக போய் குழந்தை, நீ எதுக்கு குழந்தை வேண்டாம் போது, நீ பட்ட கஷ்டம் போது, நீ நிம்மதியாக இருன்னு சொன்னால் அதுவும் தவறாக புரிந்து கொள்ளப்படும். இது உலகம், உலக இயற்கை அதை நல்லது சொன்னாலும் தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அவள் ஏன்னா அந்த வேகத்தில் இருக்கு, அந்த விஷயத்தை அடையணுங்கிற வேகத்தில் இருக்கும்போது திரும்ப திரும்ப இந்த மந்த வைராக்கியத்தில் தான், ஒருத்தர் இறந்துட்டார், இத்தனை சம்பாரிச்சார், போயிட்டார், என்னத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்னு பேசுறது தான், பேச்சு மட்டும்தான். அப்போ ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திரும்பவும் இவன் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு தான் ஓடுவான், அடுத்த நாள் அதே பொருள் பின்னாடி தான் ஓடுவான், 4 பேரை ஏமாத்துற வேலையை கூச்சம் இல்லாமல் செய்வான். இதுதான் நடன ஊரில் எத்தனை அரசியல்வாதிகள் கேவலம், கேவலமான ஒரு பிறப்புகள் அப்படின்னா நம்முடைய நாட்டில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல, இப்போவே சொல்லிட்டு இல்லைங்களா, அரசியல் அது இதுன்ட்டு அந்த மாதிரி ஆளுக்கு தான் காசு பின்னாடி ஓடுறது. மக்களுக்கு சேவை செய்வதற்கான அருமையான வாய்ப்பு இறைவன் கொடுத்து அதை வந்து வீணடிச்சுக்கிறாங்க. வாழ்க வளமுடன். சுவாமிஜி மகாராஜ், நாங்கள் சென்ற 12 வருடமாக தியானம் செய்கிறோம், ஆனால் நாங்கள் எந்தவித திடமான ஆன்மீக முன்னேற்றமும் பெறவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சாதகர்கள் சாதாரணமாக என்னிடம் முறையிடுகிறார்கள். தீவிர வைராகியம் இல்லாமையே இதற்கு காரணம். தியானம் செய்யும் போது கூட எப்போதும் மனம் வஸ்துக்களையே நினைத்து கொண்டிருக்கும். சாதகர்களுக்கு தீவிர வைராகியம் மட்டுமே அனுபூதி அடைய செய்ய முடியும். பல வருடம் நான் 20 வருஷம் தியானம் பண்றேன், 30 வருஷம் தியானம் பண்றேன் அப்படிங்கிறது, ஆனால் பார்த்தா இன்பத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காது, ஒரு பக்கம் இன்பத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது. அவர் சொல்கிறது இல்லை, நான் கொஞ்சம் ஹார்டாக சொல்கிற பாருங்க, என்ன 12-30 வருஷம் நான் நிறைய பேர் நமக்கு இமெயில் கமெண்ட்ஸ் அனுப்புகிறவங்க, ஆனால் நான் 30 வருஷமாக தியானம் பண்ணுறேன், மகரிஷியோட குண்டலினி தவம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நீ எல்லா ஹேரும் பண்ணுற, நீ பிரம்மசரியத்தில் எவ்வளோ நாள் இருக்க, அதுங்களா வாரம் ஒருக்கா அப்படின்னா, அப்போ அட முட்டா பயலே, முட்டா பயலே, நீ ஆற்றலை வந்து விரயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீ ஒரு பக்கம் தியானம் பண்ணிட்டு ஒரு பக்கம் நீ தியானம் பண்ணிட்டு ஒரு பக்கம் நீ கொண்டுட்டு போய் அதை எல்லாம் விரயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சிவானந்தர் தான் பிரம்மச்சரிய புத்தகத்துல அதான் அழகா சொல்லுவாரு. நீ 4 ஏக்கர் தோட்டம் இருக்கு, 4 ஏக்கர் தோட்டத்துல நீ மலர் பூக்கள் எல்லாம் வச்சு, பூக்கள் எல்லாம் வளர்த்து, அதுல இருந்து சென்ட் தயாரிச்சு, அந்த சென்ட் எல்லாம் ஒரு 4 ஏக்கர் தோட்டத்தில் இருக்கிற வர சென்ட்டையும் ஒரு சின்ன டப்பாக்குள்ளே கொண்டு வந்து அடைச்சு, அந்த டப்பாக்குள்ளே அந்த சென்ட்டை கொண்டுட்டு போய் குப்பையில் ஊத்துற மாதிரி, உன்னுடைய உடம்பு எத்தனையோ உணவுகளை விதவிதமாக 5 புலன்கள் மூலமாக சாப்பிட்டு உட்கருகிச்சு, நமக்குள்ளே வர்ற அந்த எசன்ஸை நீ தவமாக பண்ணி அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து கடைசியில் சிற்றின்பத்தில் கொண்டுட்டு போய் நீ விரயம் பண்ணிட்டீங்கன்னா, உனக்கு எப்படி நீ 30 வருஷமானாலும் பலன் கிடைக்கும்? என்ன கிடைச்சிரும்? வைராகியம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம், ஒரு தெளிவு, எல்லாம் பற்று விட்ட நிலை எல்லாம் இல்லைன்னா, நம்ம என்ன தவம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நமக்கு எந்த விதத்துலேயும் பலனே தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது ஆழமாக 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 பதிவு வச்சுக்கோங்க. இந்த முட்டால் மனசு மறந்துடும். திரும்ப திரும்ப கேளுங்க, வச்சாங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. வாழ்க வளமுடன். மறுபடி படிக்கிற சுவாமிஜி மகாராஜ், நாங்கள் சென்ற 12 வருடமாக தியானம் செய்கிறோம், ஆனால் நாங்கள் எவ்வித ஒருவித திடமான ஆன்மீக முன்னேற்றமும் பெறவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை, பெற்றோமா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை என்று சாதகர்கள் சாதாரணமாக என்னிடம் முறையிடுகிறார்கள். தீவிர வைராகியம் இல்லாமையே இதற்கு காரணம். தியானம் செய்யும் போது கூட எப்போதும் மனம் வஸ்துக்களையே நினைத்து கொண்டிருக்கும். சாதகனுக்கு தீவிர வைராகியம் மட்டுமே ஆத்மம் அனுபூதி அடைய உதவி செய்ய முடியும். பரம்பொருளின் ஞானத்தால் எந்த நிலையில் குணங்கள் இடத்திலும் சத்துவம் ராஜசம் தாமசம் மட்டும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த நிலையே பராவைராக்கியம் அல்லது மேலான பற்றின்மை ஆகும். பரம்பொருளின் ஞானத்தால் ஆச்சுங்களா, எல்லாம் உள்ள இறைவனை உணர்ந்த ஞானத்தால், தி என்லைட்மெண்ட் ஞானத்தால், நம்ம சூன்ய நிலையில்
அமைதி நிலையில் தி எம்டினஸ் எல்லாம் உள்ள ஈசனை உணர்ந்த ஞானத்தினால் சத் ரஜோ தாமஸ் இந்த மூன்று வகையான குணங்கள் வந்து எந்த பொருள்கள் மேலும் இல்லாமல் இருக்குதோ அந்த நிலையே பரவைராக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம தோன்றும் போதே ஈசனிடம் நம்ம சமர்ப்பிச்சு அந்த இடத்துல சத்துவ குணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நல்லவேன், நான் ஒழுக்கமானவன், நான் நல்ல, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. எனக்கு வேணும் அப்படின்ட்டு வர்றேன், அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மந்தமா எனக்கு தான் இருக்கேன், நான் அதுலேயே இருக்கு தாமசமா, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாவற்றையுமே நம்ம ஈசன் பாதையிலே போட்டதுனால அப்போ அது பராவைராக்கியமா மாற ஆரம்பிக்கும். பரம்பொருளின் ஞானத்தால் எந்த நிலையில் குணங்களிடத்தில் உள்ள சத்துவ ராஜச தாமச பற்றும் இல்லாமல் போகிறதோ அந்த நிலையே பராவைராக்கியம் அல்லது மேலான பற்றின்மை நிலையாகும். இதற்கு முன் சூத்திரத்தில் சொல்லப்பட்ட வைராக்கியம் அபராவ வைராக்கியம், கீழ்த்தரமானது. அந்த நிலையில் சத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது. சத்துவம் தாமசத்துடனும் ரஜோகுணத்துடனும் கலந்திருக்கிறது. யோகி சித்திகளை பெறுகிறான். ஆனால் பராவைராக்கியம் பெற்றுள்ள யோகி சித்துக்களை வெறுத்து தள்ளிவிட்டு ஆத்மம் இறைவனோடு கலப்பதற்கு ஆன்ம அனுபூதி அல்லது பரம்பொருளின் தரிசனத்தை பெறுகிறான். சாதாரண வைராக்கியத்தில் வாசனை, ஆசை இவற்றின் அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் பராவைராக்கியத்தில் சமஸ்காரங்கள், ஆசைகள் ஆகியவை எல்லாம் அடியோடு எரிக்கப்படுகின்றன. எந்த ஆசை வந்தாலும் எரிக்கப்படுகிறது பராவைராக்கியத்தில். பராவைராக்கியத்தில் ஆசையே இருக்காது. முற்றிலும் ஆசையின்மையே பராவைராக்கியமாகும். தன்னடக்கம் உள்ளவனிடமிருந்து வஸ்துக்கள் விலகி விடுகின்றன. தன்னடக்கம் உள்ளவனிடமிருந்து தனக்குள்ளாக தன்னடக்கம்னா என்ன, இந்த காலத்துல பேசிட்டு இருக்க தனக்கு சொல்ல ஒரு தனக்குள்ளாக அடங்கி ஒடுங்கி இருப்பவனிடம் எந்த வஸ்துக்களும் தானாகவே விலகி செல்கின்றன. ஆனால் அவற்றின் மேலுள்ள பற்று மட்டும் இருக்கிறது. ஆனால் பரம்பொருளை பார்ப்பவனுக்கு இந்த பற்றுகளும் அற்று போகின்றன. பகவத்கீதையிலையும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. பகவத்கீதை உலக நோக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பஸ்த விளக்கம் எழுதுனா ஒரு மாதிரி இருக்கும், சந்நியாச யோகிகள் விளக்கம் எழுதுனா ஒரு மாதிரி இருக்கும். ஆச்சுங்களா, நீங்க பகவத்கீதையை நேரடியாக படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி சந்நியாச உயர்நிலை யோகிகள் கொடுத்த விளக்கத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சித்தர் பாடல்களாகட்டும் நீங்களா கேட்டு தெரியணும். இல்லைன்னா இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த உலக ஆசைகளுக்குள்ள உழந்துட்டு இருக்கிற பணத்துக்காக, வியூஸ் வாங்குவதற்காக எழுதி கொண்டு இருக்கிற இந்த அறிவிலிகளின் விளக்கங்களை நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய கர்மம் உங்களை தொத்திக்கும், உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் வராது. ஆச்சுங்களா, அதனாலதான் சில சகோதரர்கள் யூடியூப் வீடியோ பார்த்து அண்ணா அவர் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார், ஐயா உனக்கு அறிவில்லை, உனக்கு சுய அறிவு இல்லை, நீயா நேரடியாக படிச்சு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதுக்காக உன்னை விட முட்டாளா இருக்கிற ஒருத்தன் பேசுறத கேட்டு நீ கேட்டு வந்து எங்கிட்ட ஏப்ப பேசுறேன், நான் எல்லாத்தையும் விடுன்னு தானே சொல்றேன், விட்டுட்டு நீ சுயமா பாருன்னு தான் நம்ம சொல்றோம். உனக்கு சுயமா பார்க்க அறிவில்லைன்னா நேரடியா கேளு, சித்தர் பாடல்களை நீ படி, அதுல வர்ற தவுட்டுகளை நேரடியா கேளு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எவனோ ஒருத்தன் உழந்துட்டு இருக்கிறவன் காசுக்காகவும் இதுக்காகவும் திரியறவனுக்கு பேசுறத கேட்டு வந்து நம்ம கிட்ட சொன்னா நம்ம என்ன சொல்ல முடியும். நம்ம அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா அவர் எவரு, ஒன்றும் பயனில்லை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். மனதில் வைராக்கியம் எப்படி உதிக்கிறது என்று கவனி. நிலையற்ற அழியும் தன்மையுள்ள எல்லா பொருள்களும் எல்லாருடைய மனதிலும் ஒருவித வெறுப்பை ஏற்படுத்துகிறது. அவை ஏற்படுத்துகிற வெறுப்பின் சக்திக்கு தகுந்த போல ஒவ்வொருவருடைய மனதிலும் பிரதிபலிப்பு ஏற்படுகிறது. நம்முடைய மனதிலே அடக்க முடியாத ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. அதாவது நம்முள்ளிருக்கும் அழியாத பொருளை அழியும் பொருள்கள் திருப்தி செய்ய முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப அந்த ஆசைகளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிறோம். ஏன்னா அழிஞ்சிருது, அவர் திரும்ப அடுத்துன்னு ஓடிட்டே இருக்கிறோம். அது நம்மளை திருப்தி அடைகிறது இல்லை. அழியிற பொருள் நமக்கு திருப்தி அடைகிறது இல்லையே. கோடி சம்பாரிச்ச அம்பானி அதானி இன்னும் ஓடுறானுங்கன்னா அது நிரந்தரம் இல்லை. அதனால இன்னும் ஓடிட்டே இருக்கான். உண்மை தெரிய மாட்டேங்குது, விட்டாதா அடைய முடியும்னு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய மாறாக முடிவில்லாத ஆன்மாவை அழிக்கக்கூடிய மாறுகின்ற பொருள்கள் திருப்தி செய்ய முடியாது. ஆச்சுங்களா, நம்முடைய ஆன்மா வந்து நிரந்தரமானது, இறைவனின் பிரதிபலிப்பு. எல்லாமே ஈசனே நம்முடைய உயிரா வந்திருக்கான். அப்போ ஈசனுக்கு எல்லையே கிடையாது. அப்போ அது திருப்தி செய்ய முடியுமா, சின்ன சின்ன ஆசைகள் முடியாது. அப்போ அது திருப்தி செய்யறதுக்காக வெளி உலகத்தை நோக்கி ஓடிட்டே இருந்தா அப்ப அங்க முடிவில்லை. வாழ்க வளமுடன். ஆடம்பர வாழ்க்கையில் உனக்கு ஆசை இல்லாத போது ஆடம்பர வாழ்க்கை உன்னை வசீகரிக்க முடியாது.
மாமிசமும் சாராயமும் மகிழ்ச்சி தரக்கூடியதல்ல, அதனால் உடல் பலவீனம் தான் அடையுது அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா உன் மனதில் நன்றாக பதிந்திருக்கும் போது மாமிசமும் சாராயமும் உன்னை மயக்க முடியாது. அதே போல் ஒரு பெண் வெறும் சீழ் சிறுநீர் எலும்பு சதை இவற்றாலான ஒரு தோற்பை என்ற எண்ணம் உன் மனதில் நன்றாக பதியும் போது, படிக்கிற திரும்ப படிக்கிற இவன், அதே போல ஒரு பெண் அப்படிங்கிறவோ ஒரு வெறும் சீழ் சிறுநீர் எலும்பு சதை, நம்மளை மாதிரி தான், நம்மளை மாதிரி ஒரு இதுதான், ஒரு உடல் இறந்து விட்டால் நாரும் பிணம் இவ்வளவுதான் அப்படிங்கிறது, வெறும் தோல்பை என்ற எண்ணம் உனக்குள் நல்லா பதியும் போது பெண் உன்னையெல்லாம் மயக்கிற முடியாது. அம்மாதிரி சந்தர்ப்பங்களில் உனக்கு மாமிசமோ சாராயமோ பெண்ணோ கிடைக்காவிட்டால் அதனால் உன்னுடைய மனசு துன்பமே அடையாது. ஆசை இல்லாம எப்படி துன்பம் வரும்? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆசை இருந்தா தானப்பா துன்பம், அது இல்லைன்னா எங்க இருந்து வரும்? அப்ப ஆசை இல்லாம போற நிலை எப்படி வரும்? வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். எப்படி வளர்த்துக்கிறது? எது நிரந்தரம் நிரந்தரம் இல்லை, எது நல்லது கெட்டதுங்கிற அறிஞர பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவு எப்படி வளர்த்திக்கிறது? அதுதான் நம்ம புத்தகம் படிச்சுட்டே இருக்கிறோம். வாழ்க வளமுடன். ஓர் அழகான இளம் மங்கையிடம் உனக்கு ஏன் கவர்ச்சி ஏற்படுகிறது? இந்த பிரச்சனையை நீ எப்போதாவது ஆழ்ந்து யோசித்திருக்கிறாயா, ஆராய்ந்திருக்கிறாயா? இதற்கு விடை உன்னுடைய அறியாமை, உன்னுடைய முட்டாள்தனம் காரணமாக அவளிடத்தில் இன்பம் பெறலாம் என்று நீ வீணாக நினைக்கிறாய். அவளிடத்திலிருந்து நீ இன்பம் பெறலாம்னு வீணா நினைக்கிறாய். நீ வைராக்கியமும் விவேகமும் பெற்றிருந்தால் அவளிடத்திலிருந்து இன்பத்திற்கு பதிலாக அளவிட முடியாத துன்பமே வந்து சேரும், உனக்கு வந்து சேரும் என்று உடனே உனக்கு காட்டிரும். உனக்கு கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா, கொஞ்சோண்டு அறிவு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணிடம் இருந்து அழகா இருக்கா பின்னாடியே போலாம், நமக்கு சந்தோஷம் கொட்டி கிடக்கு தோணாது. ஒரு மாசம் நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா வாழ்நாள் மூல சம்பாரிச்சு கொட்டணும். வாழ்நாள் பூரா குழந்தைகள் பராமரிப்பு, வாழ்நாள் பூரா உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வரும் தெரியுமா? அந்த துன்பங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சிக்கிட்டினா முடியாது, மீளவே முடியாது, மீள முடியாத துன்பம். ஏன்னா கடமைகளாயும் பொறுப்புகள் வந்துடும். கஷ்டம் 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 ஆச்சுங்களா, அளவிட முடியாத துன்பமே உனக்கு வந்து சேரும் என்று அது உடனே உனக்கு காட்டும். உடனே உன் மனம் அவ்வஸ்துவிலிருந்து, அந் பெண் போன்ற மயக்கத்திலிருந்து பிரிந்து உன்னை அடக்கிக் கொள்ளும். எப்போது மனம் ஆசைகளற்று போய் இன்பத்திலும் துன்பத்திலும் பற்றில்லாமல் எந்த வஸ்துக்களிலும் வசீகரிக்கப்படாமல் இருக்கிறதோ அப்போதுதான் அது தூய்மையடைந்து கூண்டிலிருந்து விடுபட்ட பறவையைப் போல மகாமாயையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. ஆச்சுங்களா, எப்போ இந்த ஆசைகள்லேருந்தெல்லாம் விடுபட்டு நிற்கிறோமோ அப்போதான் சிக்கல்லிருந்து கூண்டுகள்லிருந்து விடுபட்ட பறவையாக இருக்க முடியும். மனதில் வைராக்கியம் உதித்தும் அது தெய்வீக ஞானத்தின் கதவை திறக்கிறது. மனதில் வைராக்கியம் உதித்ததும் சரிங்களா, இந்த தெளிவெல்லாம் கிடைச்சாதான் அது வந்து இறைவனின் பாதையில நமக்கு ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. உலகியல் இன்பங்களை அனுபவித்தால் நிரந்தரமான உண்மையான திருப்தி கிடைப்பதே இல்லை. தாங்கள் நாடி செல்லும் பொருட்கள் பொய்யானவை என்றும், தாங்கள் வசிக்கும் இவ்வுலகம் எல்லாவித கஷ்டங்களாலும் சூழப்பட்டது என்றும் நன்றாக தெரிந்திருந்தும் கூட மக்கள் மிக ஆவலோடு இந்த வஸ்துக்களை நாடி செல்கிறார்கள். இதுதான் மாயை. மனம் ஆன்மாவில் சாரும் போதுதான் நித்திய திருப்தி அல்லது அழிவில்லாத திருப்தி வருகிறது. ஆத்மானுபூதி ஏற்படும் போது அல்லது ஆத்மா அறியப்படும் போது எல்லா ஆசைகளும் திருப்தி செய்யப்படுகின்றன. நீங்க உங்களை உணர்ந்து உங்களுக்குள்ளாக நிலைச்சு எல்லாம் வல்ல ஈசனை தவத்தில் அறிய ஆரம்பிக்க அதை அறிவதற்கான சக்தி உங்களுக்கு பிரம்மச்சரியம் கொடுக்கும். ஆச்சுங்களா, கொடுக்கும்போது எடுத்த உடனே உச்ச நிலை இல்லாட்டியும் நாளாக நாளாக இந்த பற்று விட்டு 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 வரும்போது உண்மையிலேயே எல்லா ஆசைகளும் தானாகவே திருப்தி அடையும். ஆச்சுங்களா, தானாகவே திருப்தி அடையும். ஆச்சுங்களா, இது பற்றி திருமூலரும் நிறைய சொல்லியிருப்பாரு, நம்ம எதிர்காலங்களில் வாய்ப்பு இருந்தால் படிக்கலாம். ஓகே, அடுத்தது சில நேரங்களில் ஒரே வித சாதனையில் மனம் வெறுப்படைகிறது. கரெக்ட் தானே, இது என்ன செஞ்சிட்டே இருக்கிறோம், தியானம் பண்ணிட்டே இருக்கோம். சில நேரங்களில் ஒரே வித சாதனையில் மனம் வெறுப்படைகிறது. இது வேறு விதமான சாதனையை வேண்டுகிறது. ஒரே விதமான சாதனையில் அலுப்பு ஏற்பட்டு மனம் கிளர்ச்சி செய்கிறது. அம்மாதிரி நேரங்களை மனதை எப்படி நயப்படுத்தி சிறிது தளர்ச்சி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் என்று சாதகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதனையை நிறுத்துவது மிகப்பெரிய தவறாகும். எக்காரணத்தை முன்னிட்டும் ஆன்மீக பயிற்சிகளை விட்டுவிடவே கூடாது.
மனமாகிய தொழிற்சாலையின் உள்ளே புக தீய எண்ணங்கள் எப்போதும் தயாராக காத்து கொண்டிருக்கின்றன. யோக சாதனை செய்பவன் தன் சாதனையை நிறுத்தினால் அவனுடைய மனம் சாத்தானின் உறவினருமாக மாறிவிடும். ரொட்டீன் லைஃப் மிஸ் பண்ணா இந்த நேரத்துல நம்ம காலையில எந்திரிக்கிறோம், இந்த நேரத்துல உறங்குறோம், இந்த நேரத்துல இந்த பயிற்சிகள் செய்யறோம், இந்த நேரத்துல இது செய்யறோம் அப்படிங்கும்போது செய்யறதையே செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு போர் வடிச்சு அதை ஒரு நாள் விடுவாங்க. என்னைக்கு அந்த ரொட்டீன் லைஃபை விடுறாங்களோ அன்னைக்கே மனம் சாத்தானின் உறைவிடமா ஆகிறது மட்டும் இல்லாம சிற்றின்பத்துக்குள்ள சிக்கி அப்போ ஒரு 6 மாசமா சேர்த்து வச்சிருந்த ஆர்டர் எல்லாம் ட்ரைவ் பண்ணி விரயம் பண்ணி பலவீனம் அடைஞ்சு திரும்பவும் பலவீனமாகி திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது. இது பலரிடமும் நடந்துட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த புத்தகத்தை இன்னும் படிக்கலான்ட்டு நான் எடுத்ததே. அதை திரும்பவும் நீங்கள் ஆழ்ந்து கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் கேளுங்க. ஒரு பயிற்சி செஞ்சு போர் அடிக்குது, அதான் ரொட்டீன் விட்டுறது, அது பரவாயில்ல. மனசு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து எப்படியோ நைஸ் பண்ணி பண்ணி அந்த பயிற்சிகளை செஞ்சுட்டே இருங்க. அப்போதான் கொஞ்ச காலம் செல்ல அதில் வந்து ஒரு இம்யூனிட்டி கிரியேட் ஆகும், ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும், அதில் பலன்கள் உங்களுக்கு முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். சாதனையை நிறுத்தினால் அவனுடைய மனம் சாத்தானின் உறைவிடமாகிவிடும். எதையும் எதிர்பார்க்காதே. நித்திய கர்மங்களாகிய தியானம் தவம் ஆகியவற்றில் சிரத்தையுடன் ஒழுங்காகவும் இரு. நீ தேர்ந்தெடுத்த பாதையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாதே. பலன் தானாகவே வரும். உன்னுடைய முயற்சியில் வீண் போகாமல் நிச்சயமாக பெரிய வெற்றி அடைவாய். மனதை தூய்மைப்படுத்தி ஒரு முனையாக நீண்ட காலம் ஆகிறது சாந்தமாகவும் ஒருமுனையாக நீண்ட காலம் ஆகிறது சாந்தமாகவும் பொறுமையாகவும் இரு. பற்றாகிய பந்தத்தை அறு. பற்று மாயையின் முதல் குழந்தை. கடவுளின் லீலைகள் பற்றின் சக்தியால் காப்பாற்றப்பட்டு வருகின்றன. குடிப்பழக்கமில்லாத ஒருவன் தீய நண்பர்களின் சேர்க்கையால் சிறிதளவு சாராயத்தை ருசி பார்க்கிறான். குடிப்பழக்கம் இல்லாத ஒருவன் நண்பர்களின் சேர்க்கையால் சாராயத்தை ருசி பார்க்கிறான். அந்த சாராயத்தில் ஏற்படும் பந்தத்தால் அவன் நாளடைவில் பெரிய குடிகாரன் ஆகிறான். புகைப்பழக்கம் இல்லாதவன் ஒரு முறை புகையை பிடிக்கிறான், ஆனால் அதில் ஏற்படும் பற்றினால் நாளடைவில் அவன் பெரிய புகைப்பிடிப்பாளனாக மாறிவிடுகிறான். பாருங்களேன், இதுதான் மாதிரிதான் எல்லா விஷயமும் அப்படிதானே. ஒரு இன்பத்தை பார்த்துட்டோம்னா அதுல அப்படியே அடிமையாகி அதிலேயே சிக்கிக்கிறான். உலகில் உள்ள எல்லா பசை பொருள்களையும் ஒன்றாக கலப்பதால் ஏற்படும் பொருள் போல அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஒட்டி கொள்ளும் சக்தியுள்ள கலப்பு பொருள் மனதில் இருக்கிறது. அந்த கலப்பால் மனமானது உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களிடமும் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆகையால் பந்தம் அல்லது பற்று மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பையன் ஏஜ் அட்டன் பண்ற 12 வயசு ஆனோடனே காட்டுக்குள்ள குருகுலத்துல பெண்களே இல்லாத இடத்துக்கு பசங்களை படிக்க அனுப்புனாங்க? புரியுதுங்களா? ஒரு இன்பத்தை அனுபவிச்சு பழகிட்டா என் மனசு அதுலேயே உழன்று உழன்று அந்த இன்பத்து பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருந்ததான் நம்ம முன்னோர்கள் கல்வி முறையை பிரம்மச்சரிய கல்வி முறை பேரே பிரம்மச்சரியம் அப்படின்னு வச்சு அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ வலிமையான மக்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, 12-13 வயசு ஆகும்போதே சுய இன்பம் நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு ஒரு இன்பத்தை கொடுத்தாச்சு. ஒரு மிகப்பெரிய கொடிய பழக்கத்தை தூண்டி விட்டாச்சு ஆச்சுங்களா. அப்போது அதே மாதிரி தான் குடிப்பழக்கமும் சோசியலாக குடிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் போயிடுது. நம்முடைய கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம பலவீனம் ஆயிரும். மிருகங்களுக்கு இணையான வாழ்க்கை தான் வாழ்கிறோம். மிருகங்கள் தான் பெரிய வித்தியாசமே இல்லை. இப்போ அதுலேருந்து மேம்படணும்னா என்ன, வைராக்கியம் அடையணும், வேற வழி இல்லை ஆச்சுங்களா. என் தேகம், என் மகன், என் மனைவி, என் வீடு, என் சொத்து, என் தோட்டம் என்று இப்படி சொல்லாதே. உலகத்தில் எண்ணற்ற துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அந்த பந்தமே மூல காரணமாகும். மனதை சிறிது சிறிதாக கட்டுப்படுத்து. தீய பழக்கங்கள் தலை தூக்கும், தோக்காம போகாது. அவற்றை அடியோடு ஒளி. முற்றிலும் பற்றற்ற வாழ்க்கை நடத்து. இதுவே பிரம்மானந்தத்தை அடைவதற்கு வழி உதவும் கருவியாகும். ஆனால் பற்றற்று சம்பந்தமின்றி இடைவிடாது வேலை செய். பற்றற்று சம்பந்தமே இல்லாம பெருசா பற்று வச்சுக்காம நீ ஒரு பணிகள் செஞ்சுட்டே இரு. அப்போதுதான் நீ மாறுபட்டவன் என்பதை உணர முடியும். உண்மை மனோபாவத்தோடு நேர்மையான முறையில் செய்யப்படும் போது கர்மயோகம் ஒருவனை ஒப்பற்ற உன்னதமான நிலைக்கு உயர்த்துகிறது. ஒருவன் பொறுமையோடு வேலை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நிஷ்காமியம் அல்லது பயன் கருதாத கர்மயோகத்தை அடிப்படையாக பழகி கொள்ளாவிட்டால் ஒருவித தியானமும் சமாதியும் கைகூடாது. பற்றில்லாமல் வேலை செய்வது எளிதான காரியம் அல்ல, அதற்கு கஷ்டப்பட வேண்டும். ஆனால் பொறுமையும் மனோதிடமும் உள்ளவனுக்கு அது மிகவும் சுலபமாகவும் இன்பமாகவும் மாறிவிடுகிறது.
ஆனால் பேரின்பமும் அமரத்துவமும் வேண்டுமானால் நீ எப்படியும் அதை செய்தே தீர வேண்டும். இப்போது இல்லாவிட்டால் எப்போதாவது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இன்னும் 5-6 பிறவிகள் கழித்தாவது செய்ய வேண்டும். இதை தவிர வேறு வழியே இல்லை. இப்போதே ஏன் செய்யக்கூடாது? ஏன் இந்த பிறவிலே செய்யக்கூடாது? இதனால தான் நம்ம வந்து சிவன் கோயில் கட்டணும் ஆச்சுங்களா. எத்தனை சகோதரர்கள், கிட்டத்தட்ட 100 சகோதரர்களுக்கு மேலாக எந்த பற்றுமே இல்லாமல், அவங்களுக்கு என்ன பற்று என்ன வேண்டி இருக்கு, ஆனால் கல் சுமந்தாங்க, மண் சுமந்தாங்க காலையில். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. நான் வந்து சாதாரணமாக ஜாலியாக இருக்கிறக்கெல்லாம் யாரையுமே விடலை, ரொம்ப கடின். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினேன்னா ஆச்சுங்களா, சாதாரணமாக விடலை. அப்போது உணவு மட்டும்தான், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஒரு வாரம் தான் வந்தாங்க பெரும்பாலும். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் தான் நம்ம டைம் கொடுத்தோம். ஆனால் அதில் பெரும்பாலான சகோதரர்கள், இப்போ நிறைய சகோதரர்கள் வந்து ஒரு வாரம் தான் நான் உள்ள கூப்பிட்டுருந்தாலும், அண்ணா நான் மறுபடியும் ஒரு வாரம் செய்கிறேன், என்னத்தேன் கஷ்டத்தை ஏத்துட்டு திரும்பவும் ஒரு வாரம், திரும்பவும் ஒரு வாரம், திரும்பவும் ஒரு வாரம், மாசமாலாம் வேலை செஞ்ச சகோதரர்கள் இருக்காங்க. நான் போங்கன்னு இருப்பேன், ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காதீங்கன்னு சொல்லி, நீங்கள் போறதுன்னா போங்கன்னு இருப்பேன். ஆனால் அவ்வளோ கஷ்டம் வேலை செஞ்சு, காலில் முள்ளேறி கல்லுலையும் முள்ளுலையும் அந்த ஓடக்கல்லுக்குள்ள வெறுங்காலில் கோயில் வேலை, எத்தனை சிரமப்பட்டாங்க, எத்தனை சகோதரர்களுக்கு காயமாச்சு, ஆனாலும் செஞ்சாங்க. பிரம்மசரியம் தான் அதுக்கு துணை நிற்கும். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை, ஆனாலும் அந்த நம்ம செஞ்ச ஒரு சின்ன விஷயங்களில் கூட சகோதரர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு பற்றற்ற மனநிலை நம்முடைய கம்யூனிட்டியில் இயல்பாகவே இருக்கு. வாழ்க வளமுடன். இந்த பிறவிலேயே ஏன் கூடாது? பிறப்பு இறப்பு பிறப்பாகிய இந்த துன்ப சக்கரத்தை குறைத்து கொண்டு ஆன்ம ஆனந்தத்தை இப்போதே ஏன் இந்த வினாடியே நாம் அனுபவிக்க கூடாது? அதிலேதான் உண்மை அறிவு இருக்கிறது. வேலை துன்பத்தை கொடுக்க முடியாது, ஆனால் அந்த வேலையில் நமக்கு இருக்கும் பற்றும் சம்பந்தமுமே எல்லாவித கஷ்டங்களையும் பந்தங்களையும் ஏற்படுத்துகிறது. வேலையின் ரகசியத்தையும் கர்மயோகத்தின் தொழில் முறையையும் அறிந்து கொண்டு கடவுள் உணர்ச்சி அடை. இந்த ஞானாக்னி அல்லது ஞானமாகிய தீ எல்லா கர்மங்களையும் பலன்களை எரித்து அழித்து விடும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் பலன் எதிர்பார்க்காமல் சிவன் கோயில் பணி செய்வது போலவே செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற அளவில் பற்றில்லாம இருக்கும்போது இயல்பாகவே மனசு அமைதி அடைய ஆரம்பிச்சு, பற்று எதிர்பார்க்காம செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்புகளின்றி செய்யும் போதே அது ஒரு கர்ம யோகமாக மாறிடும். அப்போது மனது அமைதி அடைய ஆரம்பிச்சிடும். மனசு அமைதி அடைய ஆரம்பிக்கும் போது பெருசாக எது மேலேயும் விருப்பங்கள் பற்றுகள் இல்லாமல் இருக்கும். எல்லாமே பாதைகள் தான் இல்லைங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அதையே நம்ம செய்ய முடியும். நிவிருத்தி அல்லது துறவு மார்க்கம். திடமான மனோநிலையும் தீர்மானமும் பெறு. நிவிருத்தி மார்க்கத்தை மேற்கொண்டு பிறகு ஒருபோதும் வீடு திரும்ப நினைக்காதே. எதையும் யோசித்து செய். தைரியமும் நிலையான மனமும் வாழ்க்கையில் ஒரு திடமான நோக்கமும் பெறு. தடுமாறி கொண்டிருக்காதே. உடல் உயிர் உட்பட உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விட தயாராக இருக்கிறாயா? பிறகு என்னிடம் வா. அதன் பிறகே இந்த நிவிருத்தி மார்க்கத்தை மேற்கொண்டு சந்நியாசத்தை தழுவு. நீ உறுதியான தீர்மானத்திற்கு வருவதற்கு முன் 2 முறை யோசித்துப்பார். நீ நினைப்பது போல் இது ஒரு சுலபமான மார்க்கமே அல்ல. இது வாழ்நாள் முழுவதும் முட்களால் நிறைந்திருக்கிறது. பணிவுடனும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் இரு. சித்திகளுக்கும் குண்டலினத்தை சீக்கிரம் மேல் எழுப்புவதற்கும் கவலைப்படாதே. நான் உனக்கு சேவை செய்வேன். நான் உனக்கு பண உதவி செய்வேன். நான் உன்னை பாதுகாப்பேன். வருத்தப்படாதே, கவலைப்படாதே, நான் எப்போதும் உன் சேவகன். இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஈசனே சொல்லுவதா நீங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா. அவர் இறைநிலையிலிருந்து அவர் சொல்லிட்டு இருக்கார் சரியா. அவர் ஆசிரமத்தை வளர்க்கறதுக்கு சொல்றாரு, நீங்க அவர் ஆசிரமத்துக்கு எதிராக சொல்லுவார், கடைசியில் சொல்லுவார், அதையும் படிக்கிறேன். இப்ப சொல்ற வார்த்தைகள் எல்லாமே இறைவனின் வார்த்தைகள். வாழ்க வளமுடன். உன் சேவகன், உதார குணம் மனமுள்ளவனாக இரு. தற்காலிக உணர்ச்சிகள் எழுச்சிகள் அதிக பயன் தர மாட்டா. சில இளம் மனிதர்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பி விட்டார்கள். இம்மார்க்கத்தில் அநேக கஷ்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இம்மார்க்கம் உன்னை மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக, சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக செய்யக்கூடியது. நிவிருத்தி மார்க்கத்தை மேற்கொண்டு ஏகாந்தத்தில் இருக்க விரும்புவோர் உலகத்தில் வாழும் போதே மௌனம், பிறருடன் சேராமை, இந்திரியம், மனம், உடல் இவற்றை அடக்கி ஒழுங்குபடுத்த பழகிக்கொள்ள வேண்டும். கடினமான வாழ்க்கைக்கு கிடைத்ததை சாப்பிடுவதற்கும் தரையிலோ அல்லது
பாயிலோ தலையணை இல்லாமல் படுத்து உறங்குவதற்கும் வெறும் காலுடன் குடையின்றி நடப்பதற்கும் அவர்கள் தங்களை பழகி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் துறவு மார்க்கத்தின் கடுமையான நோன்புகளை தாங்க முடியும். அவர்கள் யாசிப்பதில் ஏற்படும் வெட்கத்தையும் ஞானத்தையும் விட வேண்டும். நிவிருக்தி மார்க்கத்தை மேற்கொள்ளும் நிவிருத்தி மார்க்கம் அப்படிங்கிறத என்னென்ன சொல்லாம துறவு நிலை ஆச்சுங்களா. துறவியா வெளி உலகத்துக்கு போறோம் இல்லைங்களா, ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சி போகும்போது நல்லா தயாராகிட்டு போற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் இதை தெளிவாக சொல்றேன், நான் இதை திரும்பவும் படிக்கிறேன், இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நிவிருத்தி மார்க்கம் அப்படிங்கிறது துறவு மார்க்கம் தான். அப்போ நிவிருத்தி மார்க்கத்தை மேற்கொள்ளும் சாதகர்கள் தங்கள் மனோசக்தியை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று தெரிந்து கொள்ளாததாலும் தினசரி பழக்கங்கள் தினசரி வழக்கங்கள் வைத்து கொள்ளாததாலும் தங்கள் ஆசிரியர்களின் கட்டளையை பின்பற்றி நடக்காததாலும் சில காலத்திற்குள் மந்தமடைந்து விடுகிறார்கள். ஆரம்பத்தில் வைராகியம் பெறுகிறார்கள், ஆனால் ஆன்மீக பாதையில் அவர்களுக்கு அனுபவம் இல்லை. கடைசியில் அவர்கள் ஒருவித முன்னேற்றமும் காண்பதில்லை. சமாதி பெறுவதற்கு தீவிர இடைவிடாத தியானம் மிக அவசியமானது. எந்த நேரத்திலும் என்ன நேரத்திலும் இந்த மார்க்கத்தை பின்பற்ற நீ ஒரு திடமான மன உறுதியோடு தீர்மானித்து விட்டாயா? இவ்வுடலையும் உயிரையும் உண்மையாக தியாகம் செய்ய உண்மையாக தயாராக இருக்கிறாயா? சந்நியாசத்தின் மகிமையையும் ஏகாந்தத்தின் அவசியத்தையும் நீ நன்றாக அறிந்து கொண்டாயா? உன்னுடைய மகள் சகோதரன் தாய் அல்லது மகன் இங்கு வந்து அழுதால் மோகத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய அளவு தைரியம் நீ பெற்றிருக்கிறாயா? இங்கு வந்த பிறகு உன்னுடைய உறவினர்களிடம் உள்ள எல்லா தொடர்புகளையும் நிறுத்தி கொள்ள முடியுமா? எல்லா கடித போக்குவரத்தையும் நிறுத்தி கொள்ள முடியுமா? எதையும் மறைக்காதே, சற்றும் கபடம் என்று சொல், ஒழிக்காமல் வெளிப்படையாக சொல், வஞ்சகம் இல்லாமல் சொல். இப்போது நீ என்னிடம் உண்மையை சொல். உன்னுடைய மனதை நன்றாக திறந்து காட்டு. தீவிர ஆன்மீக முன்னேற்றம் அடைய விரும்பினால் நீ ஜாக்கிரதையாக எப்போதும் கண்விழித்து கொண்டிருக்க வேண்டும். சிறிதளவு வெற்றியில் திருப்தி அடைந்து விடாதே. சிறிது மன அமைதி, சிறிது ஒரு நிலை மனம், சில தேவதைகளின் தோற்றம், சித்தி, பிறர் மனதை அறிந்து கொள்ளும் சக்தி, இவற்றில் திருப்தி அடைந்து விடாது. இதைவிட உண்மையான உன்னதமான அடைய வேண்டிய உச்சநிலைகள் இருக்கின்றன. வஸ்துக்களிடமுள்ள கவர்ச்சியையும் அநேக விதமான சிக்கல்களும் மனிதனை உலகத்திலோடு பந்தப்படுத்துகின்றன. இந்த எல்லா கவர்ச்சிகளையும் சிக்கலையும் கடைந்தெடுப்பதே உண்மையான தியாகமாகும். கவர்ச்சி சிக்கல்களிடமிருந்து பூரண விடுதலை பெற்றிருக்கும் சன்னியாசி அல்லது யோகி அளவில்லாத ஆனந்தத்தையும் உண்மையான உன்னதமான சந்தோஷத்தையும் சாந்தத்தையும் அனுபவிக்கிறான். ஏற்றத்தாழ்வுடைய கற்பனையையும் மனதையும் இரண்டு விதங்கள். ஏற்றத்தாழ்வு விறகு, கற்பனை தீ. முடிவில்லாத கற்பனையாகிய தீ ஏற்றத்தாழ்வாகிய விறகால் வளர்க்கப்பட்டு வருகிறது. ஏற்றத்தாழ்வாகிய விறகு கிடைக்காவிட்டால் கற்பனையாகிய தீ தானாக அணைந்து விடும். பிறகு மனம் சமநிலை பெற்று அமைதியடைந்து விடுகிறது. தன்னுடைய ஆத்மாவாகிய ஆன்மாவிற்குள் இழுத்து செல்லப்படுகிறது. வாழ்க வளமுடன். இந்த பாட்ஸ் நான் முதல்லிருந்து படிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் பலரும் வந்து நிவிருத்தி அல்லது துறவு மார்க்கம் இதை வந்து பலரும் வந்து இறைவனே சொல்லுவதா நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை கேட்கறது கேட்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இது சாதாரண மனிதர்களால் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் சொல்ல முடியாது. நம்ம குடும்பத்தை விட்டு துறவு வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு இப்போ நம்முடைய சகோதரர் நாகராஜ் திருவண்ணாமலையில் இருக்கிற எத்தனையோ துறவிகள் போகிறாங்க அப்படின்னா அது அந்த நிலையை எடுப்பதற்கு சில டிப்ஸ் நம்முடைய இந்த கல்வி முறையில் ஒன்றுமே கிடையாது. அப்போது அதை வந்து நம் சிவானந்தர் சொல்லியிருக்கார். சிவானந்தர் தான் சொன்னார், ஆனால் சிவானந்தர் சொன்னார்ன்ட்டு இல்லை, அது ஈசனே சொல்கிறார். அப்போது அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதும் அதை எடுப்பதற்கு முன்பாக நீ நம்ம என்னென்னதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் படிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். நிவிருத்தி அல்லது துறவு மார்க்கம், துறவு மார்க்கத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பாருங்கள். திடமான மன உறுதியும் தீர்மானமும் பெறணும் ஆச்சுங்களா. மன உறுதி தீர்மானமும் பெறணும். இந்த துறவு மார்க்கத்தை மேற்கொண்டு பிறகு ஒருபோதும் வீடு திரும்ப நினைக்காது. ஒரு முறை இந்த துறவுண்டு உள்ள வந்துட்டா திரும்ப போகிற பற்றி நினைக்கவே கூடாது ஆச்சுங்களா. அப்புறம் எதையும் யோசிச்சு செய், நல்லா யோசிச்சு இது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தெளிவாக ஒரு உறுதியான முடிவு எடுத்துகிட்டு தான் இதில் செய்யணும். அடுத்தது நான் வந்து எல்லா துறவு ஆயிருங்கன்னா நான் எப்பவுமே சொன்னதில்லை ஆச்சுங்களா. அதனால் அதில் வர்ற விஷயங்களே அவர் படிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஈசனே சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுக்கல. தைரியமும் நிலையான மனமும் வாழ்க்கையில் ஒரு திடமான நோக்கமும் பெரு ஆச்சுங்களா. ஈசனே சொல்கிறதா வச்சுக்கோங்க. தடுமாறி கொண்டிருக்காதே. உடல் உயிர் உட்பட உன்னிடமுள்ள எல்லாவற்றையும் விட தயாராக இருக்கிறாயா? உடம்பையும் விடணும், உயிரையும் விடுறதுக்கு நீ தயாராக இருக்கியா? அதன் பிறகே ஈசன் சொல்கிறார், என்னிடம் வா,
அதன் பிறகு இந்த துறவு மார்க்கத்தை மேற்கொண்டு சந்நியாசத்தை தழுவு. நீ உறுதியான தீர்மானத்திற்கு வருவதற்கு முன் இரண்டு முறை யோசிச்சுப்பார். நீ நினைப்பது போல் இது சுலபமான மார்க்கம் இல்லை. ஆச்சுங்களா, பிரம்மசரீரத்தில் நினைக்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. அதில் எல்லாம் விட்டுட்டு துறவாகவே போயிடலாம் அப்படிங்கும்போது அது நல்லா யோசித்து தெளிவாக முடிவெடுக்கணும். இரண்டு முறை யோசிச்சுப்பார். நீ நினைப்பது போல் இது சுலபமான பாதையே கிடையாது. இது முழுவதும் முட்களால் நிறைந்திருக்கிறது. பணிவுடனும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் இரு. சித்திகளும் குண்டலினி சக்கரம் எழுப்புவதற்கும் கவலைப்படாதே. நான் உனக்கு சேவை செய்வேன். இல்லாமல் ஈசனே சேவை செய்வார். பட் நான் உனக்கு உதவியும் செய்வேன். நான் உன்னை பாதுகாப்பேன். வருத்தப்படாதே, கவலைப்படாதே. நான் உனக்கு எப்போதும் உன் சேவகனாக இருப்பேன். உதாரண மனமுள்ளவனாக இரு. உதார மனமுள்ளவனாக இரு. தற்காலிக உணர்ச்சியின் எழுச்சிகள் அதிக பயன் தர மாட்டா. சில இளம் மனிதர்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பிவிட்டார்கள். இம்மார்க்கத்தில் அநேக கஷ்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இம்மார்க்கம் உன்னை மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக, சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக மாற்றக்கூடியது. இவ்விருத்தி இந்த துறவு மார்க்கத்தை மேற்கொண்டு ஏகாந்தத்தில் இருக்க விரும்புவோர் உலகத்தில் வாழும் போதே, இப்ப நீங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதே, அந்த துறவுங்கிற நிலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கும் போதே, மௌனம், பிறரோடு சேராமல், இந்திரியம், மனம், உடல் இவற்றை அடக்கி ஒழுங்குபடுத்த பழகிக்கணும். வாழும்போது இதெல்லாம் பழகிக்கணும். கடுமையான வாழ்க்கைக்கு கிடைக்கிறத சாப்பிட்றதும், தரையில் படுக்கிறதும், பாயில் படுக்கிறதும், தலையணையெல்லாம் படுக்கிறதும், உறங்கிறதும், வெறுங்காலில் குடையெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே பப்பறப்பேன் அப்படியே நடக்கிறதுக்கும், இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களை பழகிக்கணும். அப்போது தான் அவர்கள் துறவு மார்க்கத்தின் கடினமான நோன்புகளை தாங்க முடியும். அவர்கள் யாசிப்பதில் ஏற்படும் வெக்கத்தையும் விட்டுவிட வேண்டும். இந்த துறவு மார்க்கத்தை மேற்கொள்ளும் சாதகர்கள் தங்கள் மனோசக்தியை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று தெரிந்து கொள்ளாததாலும், தினசரி வழக்கங்கள், டெய்லி செய்கிற ஒரு சரியான விஷயங்கள், ருட்டீன் லைஃப் சரியாக ஃபாலோ பண்ணாததுனாலையும், தங்கள் ஆசிரியர்களின் கட்டளைகளை பின்பற்றி நடக்காததாலும் சில காலத்திற்குள் மந்தமடைந்து விடுகிறார்கள். ஆரம்பத்தில் வைராகியம் பெறுகிறார்கள். ஆனால் ஆன்மீக பாதையில் அவர்களுக்கு அனுபவம் இல்லை. கடைசியில் அவர்கள் ஒருவித முன்னேற்றமும் காண்பதில்லை. சமாதி பெறுவதற்கு தீவிர இடைவிடாத தியானம் மிக அவசியமானது. என்ன நேர்ந்த போதிலும் இந்த மார்க்கத்தை பின்பற்ற நீ ஒரு திடமான மன உறுதியோடு இருக்கிறாயா? தீர்மானித்து விட்டாயா? இவ்வுடலையும் உயிரையும் உண்மையாக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறாயா? சந்நியாசத்தின் மகிமையையும் ஏகாந்தத்தின் அவசியத்தையும் நீ நன்றாக அறிந்து கொண்டாயா? உன்னுடைய மகள், மகன், சகோதரர், தாய், மனைவி யார் வந்து அழுதாலும் இந்த மோகத்தை விட்டு எதிர்த்து நிற்க வேண்டிய அளவு தைரியம் நீ உண்மையிலேயே பெற்றிருக்கிறாயா? இங்கு வந்த பிறகு உன்னுடைய உறவினர்களுடன் உள்ள எல்லா தொடர்புகளையும் நீ நிறுத்தி கொள்ள முடியுமா? எல்லாவித போக்குவரத்தையும் நிறுத்தி கொள்ள உன்னால் முடியுமா? எதையும் மறைக்காதே. சற்றும் கபடமின்றி சொல். ஒழிக்காமல் வெளிப்படையாக சொல். வஞ்சகம் இல்லாமல் சொல். இப்போது என்னிடம் உண்மையை சொல். உன்னிடம் உன்னுடைய மனதை நன்றாக திறந்து காட்டு. தீவிர ஆன்மீக முன்னேற்றம் அடைய விரும்பினால் நீ மிகவும் ஜாக்கிரதையாக கண்விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். சிறிதளவு வெற்றியில் திருப்தி அடைந்து விடாதே. சிறிது மன அமைதி, சிறிது ஒரு நிலை மனம், சில தேவதைகளின் தோற்றம், சித்தி, பிறர் மனதை அறிந்து கொள்ளும் சக்தி இவற்றில் திருப்தி அடைந்து விடாதே. இதைவிட உன்னதமான அடைய வேண்டிய உச்ச நிலைகள் இருக்கின்றன. வஸ்துக்களிடம் உள்ள கவர்ச்சியும் அநேக விதமான சிக்கல்களும் மனிதனை இவ்வுலகத்தில் பந்தப்படுத்துகின்றன. இந்த எல்லா விதமான கவர்ச்சிகளையும் சிக்கல்களையும் களைந்தெடுப்பதே உண்மை தியாகமாகும். கவர்ச்சி சிக்கல்களிடமிருந்து பூரண விடுதலை பெற்றிருக்கும் சன்னியாசி அல்லது யோகி அளவில்லாத ஆனந்தத்தையும் உன்னதமான சந்தோஷத்தையும் சாந்தத்தையும் அனுபவிக்கிறான். ஏற்றத்தாழ்வும் கற்பனையும் மனதின் இரண்டு விதைகள். ஏற்றத்தாழ்வு விறகு, கற்பனை தீ. முடிவில்லாத கற்பனையாகிய தீ ஏற்றத்தாழ்வு ஆகிய விறகால் வளர்க்கப்பட்டு வருகிறது. ஏற்றத்தாழ்வாகிய விறகு கிடைக்காவிட்டால் கற்பனையாகிய தீ தானாக அணைந்துவிடும். பிறகு மனம் சமநிலை பெற்று அமைதியடைகிறது. இது தன்னுடைய ஆதாரமாகிய ஆன்மாவிற்குள் இழுத்து கொள்ளப்படுகிறது. ஆச்சுங்களா, இது ஏற்றத்தாழ்வுங்கிறாரு. அது இன்னொரு முறை என்னன்னு பார்ப்போம். வஸ்துக்களில் பொருள்கள் மேல இருக்கிற கவர்ச்சி அநேகம் விதமான சிக்கல்கள் வந்து மனிதனை உலகத்தோடு பந்தப்படுத்துது. ஆமா, இந்த எல்லா விதமான கவர்ச்சிகளையும் சிக்கல்களையும் கலந்தெறிவதே உண்மையான தியாகமாகும். கவர்ச்சி சிக்கல்களிலிருந்து பூரண விடுதலை பெற்றிருக்கும் சன்னியாசி யோகி அளவில்லாத ஆனந்தத்தையும் உண்மையான சந்தோஷத்தையும் சாந்தத்தையும் அனுபவிக்கிறான். ஏற்றத்தாழ்வும் கற்பனையும் மனதின் இவ்விரண்டு விதைகள். ஏற்றத்தாழ்வு விறகு, கற்பனை தீ.
அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து விரும்பி போகிறோம் அப்படிங்கும்போது அதில் இருக்கிற ஏற்றம் தாழ்வு அப்படின்னா அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் போன்ற விஷயங்கள் நமக்கு அது பெனிஃபிட் தரும், அது உயர்ந்தது அது நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் அது வேண்டாம் அது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே நம்ம கற்பனை அப்படிங்கிற ஒரு மனசில் கற்பனைங்கிறதுக்குள்ளே செய்யும்போது அந்த பொருள் நோக்கி இழுத்துட்டு போகும். அப்போ இதே வந்து தாழ்வு அது வேண்டாம் அது சரியில்லை அப்படிங்கும்போது அதுவும் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இழுத்துட்டு போகும். அது எங்கே இழுத்துட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மாவுக்குள்ளே இழுத்துட்டு போகுது. ஒன்று ஒரு விஷயத்த ரொம்ப ஆசைப்பட்டு போகும்போது நம்மை பற்றுகளுக்குள்ளே சிக்க வச்சு உலக வாழ்க்கையில் சிக்க வச்சிரும். இன்னொன்று அது தேவையில்லை அப்படிங்கும்போது அதுவும் அதே நம்முடைய மனசு தான் நமக்குள்ளாக ஆன்மாவுக்குள்ளேயே இழுத்துட்டு போகும். அப்போ நம்ம தான் யோசிச்சு போகணும். நீ தனியாக வந்தாய், ஆடைகளின்றி வந்தாய், அழுது கொண்டே வந்தாய், தனியாக போவை, ஆடைகளின்றி போவை, அழுது கொண்டே போவை. அப்படி இருக்க நீ ஏன் உன் பொய்யான பட்டங்களிலும் செல்வத்திலும் அறிவிலும் கர்வம் கொள்கிறாய்? தாழ்மையாக பணிவாக அமைதியாக இரு. நீ பணிவால் இந்த முழு உலகத்தையே வென்று விடலாம். ஆகையால் மனம் வாக்கு காயங்களில் பரிசுத்தமாக இரு. இதுவே ஆன்மீக வாழ்க்கையின் ரகசியமாகும். இந்த ரகசியத்தை உபநிஷங்களும் கீதைகளும் திரும்ப திரும்ப கூறுகின்றன. காமம் நிறைந்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அதிக இன்பம் இருக்கிறது. அவன் பணம் பெண் ஆகியவற்றை நாடி அலைகிறான். அவன் மனம் நிலையில்லாமல் நெறி தவறி இருளடைகிறது. பரிதாபகரமான மனிதன் பாவம், அவன் உண்மையில் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் ஒரு யோகிக்கு அல்லது மிக விவேகம் உள்ளவனுக்கு இந்த உலகம் ஒரு தீப்பந்தத்தை போன்றது. எல்லா ஜீவராசிகளும் வாட்டப்படும் ஒரு பெரிய உலை இவ்வுலகம். அத்தியாத்மிக அதிதெய்வீக அதிபௌதீக எனும் இந்த மூன்று வித தாபங்கள் அவனை சுட்டு எரிக்கின்றன. வாழ்க வளமுடன். பாருங்களேன், ஒரு ஆசை இருக்கு, காமம் இருக்கு, அவனுக்கு வந்து இந்த உலகம் பெரிய இன்பத்தின் கூடாரமா இருக்கு. ஒரு 18-20-25 வயசான பையனுக்கு காமம், இந்த உடல் உணர்ச்சிகளின் வேகம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஒரு சொர்க்க பூமியா தெரியுது. எது பார்த்தாலும் இன்பமா இருக்கு. அப்ப அவனுக்கு வந்து என்னன்னா ஒரு பெண்ணை பிடிக்கிறது, லவ் பண்ணுறது, ஃப்ரெண்டு பிடிக்கிறது, எத்தனை பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வளர காரணம் என்ன? இந்த ஆசை தானே. ஒரு பெண்ணை பிடிக்கணும், அப்புறம் தொழில் பணம் சம்பாதிக்கணும், இப்படி ஓடுறேன். ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நிலை இல்லாமல் தவறி தவறி இருள் அடைஞ்சு இருக்கு. பரிதாபமான மனுஷன் அவன், பாவம் ஆச்சுங்களா. அவன் உண்மையில் வந்து என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியல ஆச்சுங்களா. அவனுக்கு தெரியல ஆச்சுங்களா. அது நிரந்தரம் இல்லை, அது அழிவு தான் அவனை கூட்டிகிட்டு போகுது, மரணத்தை நோக்கி தான் அவன் போகிறான் அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு யோகிக்கு விவேகம் உள்ளவனுக்கு இந்த உலகம் ஒரு தீப்பந்தத்தை போன்றது. எல்லா ஜீவராசிகளும் வாட்டப்படும் ஒரு பெரிய உலகம் மாதிரி அந்த ஆச்சுங்களா. அப்போது ஆசைனால பற்றுனால எல்லா உயிரினங்களுமே வந்து வாட்டப்படுது. அப்போது அத்தியாத்மிக அதிதெய்வீக அதிபௌதீக எனும் இந்த அத்தி ஆத்மீக அப்படிங்கும்போது அதிதெய்வீக அதிபௌதீக அப்படிங்கிற இந்த போன்ற இந்த உலக விஷயங்கள் வந்து பல விதங்களில் வந்து நம்மளை இழுக்குது ஆச்சுங்களா. ஆத்மீக அத்தியாத்மிக அப்படிங்கும்போது நமக்குள்ளாக, அதிதெய்வீக அப்படிங்கிறது நமக்குள்ளாக, அதிபௌதீக அப்படிங்கும்போது வெளி உலகத்தில். அப்போ இந்த மாதிரி வந்து நம்மளை இந்த தாபங்கள் மனுஷனை வந்து சுட்டு எரிக்கின்றன. நண்பனே, கோடான கோடி முற்பிறவிகளில் நீ பெற்றிருந்த தாய் தந்தையர்களுக்கும் மனைவிகளுக்கும் ஒரு அளவு இருக்கிறதா? அளவு இருக்கா? எத்தனையோ பார்த்தாச்சு, பார்த்த பிறந்திருக்கிற. இருந்தும் இந்த பொய்யான உறவும் பற்றுகளும் உன்னை விட்ட பாடில்லை. இன்னும் விவேகம் உதிக்கவில்லை. தினமும் சாப்பிடுவதால் குடித்தல் தூங்குதல் போன்ற பழைய வழக்கங்களை மறுபடியும் செய்ய உனக்கு வெக்கமாவே இல்லையா? வெக்கமாவே இல்லையா? உன்னுடைய பட்டங்களிலும் அறிவிலும் நீ வீண் கர்வம் உள்ளவனாக இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறிதேனும் திருத்திக் கொண்டிருக்கிறாயா? கொஞ்ச நாள்களுக்கு முன் ஏற்பட்ட பீகார் குவெட்டா பூகம்பங்களிலிருந்து நீ என்ன அறிந்து கொண்டாய்? இங்கு எல்லா ஆசைகளும் ஆர்வங்களும் வேரோடு அழிக்கப்படுகின்றனவே. யோசி பாருங்க, எத்தனை ஆசை ஆசையா சென்னையில, தென் மாநிலங்களில், எத்தனையோ இடங்கள்ல புயல், வெள்ளம், சுனாமி, எத்தனையோ உருவாக்கங்கள் எல்லாம் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடுச்சு. எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆனாலும் திரும்பவும் அதுக்கு தானே ஓடுறாங்க. அவருக்கு பிரச்சனை என்ன? எனக்கு நல்லா தான் இருக்குது, நான் ஓடுறேன் தான் ஆச்சுங்களா. இப்படிதானே ஓடிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா ஆசைகளும் ஆர்வங்களும் வேருடன் அழிக்கப்படுகின்றன. அந்த அழியாத பீடத்தை பெற நீ முயற்சிக்கிறாயா? அமரத்துவமும் அழியாத ஆனந்தமும் அமைதி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையின் மேலான நோக்கமாகிய
ஆத்மானுபூதி அடைய சிறிதளவிலேனும் நீ முயற்சி செய்கிறாயா? நீ இன்னும் தவழ்ந்து கொண்டிருக்கவில்லை, எழுந்து நடக்க கற்றுக்கொண்டு விட்டாய். நினைக்க, ஆராய்ந்து அறிய, மதிப்பிட, ஊகிக்க, வாதிக்க உன்னால் முடியும். இந்த விலையுயர்ந்த எல்லா சக்திகளையும் வாழ்க்கையையும் நீ தியானத்திற்கும் ஆத்மானுபூதிக்கும் பயன்படுத்தி கொள்ள மாட்டாயா? இதை செய்வேன் என்று எனக்கு நீ ஒரு கண்டிப்பான சத்திய வார்த்தை கொடுக்க மாட்டாயா? ஏசனே கேட்குற மாதிரி தான் ஆச்சுங்களா, கொடுக்க மாட்டாயா? நீ இப்போது என்னிடம் உண்மையை சொல். யோக ஏணியில் ஏறு, அமரத்துவமான அமுதத்தை பருகு. விவேகத்திலிருந்து வரும் வைராக்கியம் நீடித்து நிலைத்திருக்கக்கூடியது ஆச்சுங்களா. ஆராய்ந்து நல்லது கிட்ட தெரிஞ்சு வர வைராக்கியம் நிலைச்சிருக்கும். இதுவே சாதகனுக்கு எப்போதும் முன்னேற்றத்தை கொடுக்கும். மயானத்தில் சாவு சடங்கில் ஈடுபட்டிருக்கும் ஒருவனுடைய மனதில் உதிக்கும் வைராக்கியத்தை போலும், குழந்தையை பெற்றிருக்கும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் தற்காலிக வைராக்கியத்தை போலும், விவேகத்திலிருந்து வரும் வைராக்கியம் சாதகனுக்கு ஒருபோதும் வீழ்ச்சியை கொடுக்காது. தெளிவா யோசிச்சு முடிவெடுத்து பண்ணும்போது, நன்மை தீமைகளை அறிஞ்சு இருக்கும்போது வீழ்ச்சியெல்லாம் கொடுக்காது. இவ்வுலகத்தில் உள்ளவை எல்லாம் பொய்யானவை என்னும் எண்ணம் மனதில் வைராக்கியத்தை ஏற்படுத்தி இவ்வுலக இன்பத்திலிருந்து வேறு உலக இன்பத்திலும் ஒரு பற்றின்மையை ஏற்படுத்துகிறது. நல்ல கர்மங்களின் பலன்கள் முடிவடைந்ததும் ஒவ்வொருவரும் சொர்க்கத்திலிருந்து மறுபடியும் பூலோகத்திற்கு வர வேண்டும். அது நீ எவ்வளோ பெரிய பண கோடீஸ்வரனா நீ சம்பாரிச்சு கொட்டினாலும் கடைசியில் செயலுக்கும் போறீங்கள வச்சுங்களா, நீ சம்பாரிச்ச அந்த பணம் காப்பாத்தலையே. பெரிய கோடீஸ்வரர்கள் தானே ஜெயிலில் அதிகமாக போய் சிக்கிறாங்க, கோர்ட்டு கேஸுன்னு போய் போயிட்டு இருக்காங்க. சந்தோஷ வாழ்க்கை தான், அந்த கர்ம பலன் முடிஞ்சோடனே சிறைக்கு போக வேண்டியது தானே வருது. இங்குள்ள ஐந்து வித சிற்றின்ப போகங்களே ஸ்வர்க்கத்திலும் நிலவி வருகின்றன. அங்கே இன்பம் இங்குள்ளதை விட தீவிரமாகியும் நுட்பமாகியும் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு விவேகிக்கு இது ஒரு இன்பமான ஒரு உண்மையான நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்க முடியாது. அவன் வானுலக இன்பங்களை கூட புறக்கணிக்கிறான். அவனுக்கு மூன்றுலக இன்பங்களின் தன்மையும் நன்றாக தெரியும். மேலும் அவை பிரம்மானந்தமாகிய சமுத்திரத்தில் கேவலம் ஒரு துளி என்பதும் அவனுக்கு தீர்மானமாக தெரியும். எப்பேற்பட்ட இன்பம், சொர்க்கத்துல போய் கிடைக்கிற இன்பம் கூட அது பேரானந்தத்தோடு கம்பேர் பண்ணையில ஒரு துளி தான் ஆச்சுங்களா. அதனால ஏழாவது வானத்துல ஒன்பதாவது வானத்துல பெரிய சொர்க்கம் இருக்குது, அங்கே கன்னிகள் இருக்காங்கன்னு மூடத்தனமா பண்ணாதீங்க ஆச்சுங்களா. அது எல்லாமே உண்மையான இறைவனின் பாதையில அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆச்சுங்களா. கீதையின் உபதேசங்களை நினைவில் வைத்துக்கொள். பகவத்கீதையில் கீழ்கண்ட சுலோகங்களின் மேல் தியானம் செய்தால் உண்மை வைராக்கியத்தை தூண்டும். சம்பந்தத்தால் ஏற்படும் இந்த வாசங்கள்லாம் ரொம்ப வைராக்கியம் கொடுக்கும். சம்பந்தத்தால் ஏற்படும் சந்தோஷங்கள் துன்பத்தின் கருவாகும், ஏனெனில் அவற்றுக்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு. ஆகையால் அர்ஜுனா, அறிவுள்ளவர்கள் அவற்றில் மகிழ்ச்சி அடைவதில்லை. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, சம்பந்தத்தால் ஏற்படும் சந்தோஷங்கள், ஒரு பொருளோடு நாம் தொடர்பு கொள்வதன் மூலமா நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து நிரந்தரம் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, அதுல ஒரு முடிவும் இருக்கு, அது மறையும், மறைஞ்சிடும். ஆகையால் அர்ஜுனா, அறிவுள்ளவர்கள் அதில் மகிழ்ச்சி அடைவதில்லை. அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம சந்தோஷப்பட போறதும் இல்லை, விலகி போனதுனால வருத்தப்படவும் தேவையில்லை ஆச்சுங்களா. ஏன்னா அது நிரந்தரம் இல்லை. விஷய வஸ்துக்களில் கருத்தில்லாமல் இருத்தல், அகங்காரம் இல்லாமை, இறப்பு பிறப்பாகிய கொடுமை, முதுமை, வியாதி இவற்றில் உள்ள துன்பங்களை ஆராய்ந்து அறிதல் ஆச்சுங்களா. விஷய வஸ்துக்களில் கருத்தில்லாமல் இருத்தல், பெரிய விஷய வஸ்துக்கள்ல பெருசா பற்று இல்லாமல் இருக்கிறது, அகங்காரம் இல்லாமை, நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது, இறப்பு பிறப்பாகிய கொடுமை, முதுமை, வியாதி இதில் உள்ள துன்பங்களை ஆராய்ந்து அறிதல் ஆச்சுங்களா. இப்போ ஆற்றல் விரயம் செய்கிறது, அதில் விரயம் மூலமாக ஒரு ஆற்றல் விரயத்தின் மூலமாக ஒரு பிறப்பு உண்டாகுது, ஒரு கர்மாவை உருவாக்குறோம். அப்போ அது வளருது, அது திரும்பவும் அது இறக்குது. அப்போ அதன் மேலே நம்ம பற்று வைக்கிறோம். இது இயல்பாக நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவற்றில் துன்பங்களை ஆராய்ந்து அறியணும் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். வஸ்துக்களோடு இந்திரியங்களின் சேர்க்கையால் முதலில் எது அழுத்தம் அமுதம் போல் இருக்கிறதோ அதுவே கடைசியில் நஞ்சு போல் இருக்கிறது ஆச்சுங்களா. வெளி உலகத்தில் எல்லா விஷயம், வெளி உலகத்தில் பொருள்களில் முதல் அமுதம் போல இன்பமாக இருக்கிற விஷயம்தான் பின்னாடி நமக்கு வந்து விஷம் போல மாறுது. அது விஷம் போல மாறி நம்ம அனுதினமும் பார்க்குறோம். எது விஷமாக தெரியுதோ அது கொஞ்சம் காலம் கழித்து அதுவே அமுதம் போல தெரியும். இது இயல்பாக போயிட்டே இருக்கும், நிரந்தரம் இல்லை ஆச்சுங்களா. இந்த நிலையில்லாத சந்தோஷமற்ற உலகத்தை பெற்ற பிறகு வழி
வழிபடு. எது வைராக்கியம் அல்ல? வைராக்கியம் என்பது சமூக கடமைகளையும் வாழ்க்கையும் பொறுப்புகளையும் விட்டு விடுவது என்ற அர்த்தம் அல்ல. உலகத்திலிருந்து பிரித்து கொள்ளுவதும் வைராக்கியம் அல்ல. அது இமயமலையின் ஏகாந்த குகையிலோ அல்லது சுடுகாட்டிலோ வாழ்வது அல்ல. வேப்பிலைகளை தின்றோ பசுவின் மூத்திரத்தை அல்லது சாணத்தை தின்றோ வாழ்வது அல்ல, வைராக்கியம் அல்ல அது. சடைமுடி தரித்து குகையில் கமண்டலத்தோடு இருப்பதும் வைராக்கியமாகாது. தலையை மொட்டையடித்து கொண்டு ஆடைகளை கலைந்தறிவதும் வைராக்கியமாக, இதுக்கு வைராக்கியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் வேற. இவ்வுலகத்தோடு கூடிய எல்லாவித சம்பந்தங்களிலிருந்தும் மானசீகமாக பிரிந்து கொள்ளுவதே வைராகியம். ஆச்சுங்களா? மனசளவுல வெறுத்து விளக்கி நிற்கும் அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? நிரந்தரம் இல்லை. மேல பெருசா நம்ம ஒண்ணு வெளி உலகத்துல நம்ம பற்று வச்சுக்க வேண்டியதில்லை. மனசளவுல, மனசளவுல எங்கேயும் எங்கிருந்து ஓடிட வேண்டியதில்லை. ஆசிரம ஆசிரமும் ஓட வேண்டியதில்லை. கோயில் கோயிலா ஓட வேண்டியதில்லை. மனசளவுல எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவ்வுலகத்தோடு கூடிய எல்லாவித சம்பந்தங்களிலிருந்து மானசீகமாக பிரிந்து கொள்வதே பிரித்து கொள்வதே வைராக்கியமாகும். ஒருவன் இவ்வுலகத்தில் இருந்தபடியே தன் ஆசிரமத்திற்கேற்ற கடமைகளை செய்தும் பற்றில்லாமலும் வாழ்ந்து கொள்ள முடியும், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவன் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கலாம். இருந்தால் என்ன, அவன் மனைவியோடும் குழந்தையோடும் வாழலாம். ஆனால் அதே நேரத்தில் அவன் மனம் முழுவதும் பற்றற்றும் இருக்கலாம். ஆச்சுங்களா? அவன் தன் ஆன்மீக சாதனையை செய்யலாம். உலகில் வாழ்ந்து கொண்டே எவன் ஒருவன் சிறிதும் மனப்பற்றில்லாமல் இருக்கிறானோ அவன் உண்மையிலேயே ஒரு வீரன். இமாலய குகையில் வசிக்கும் ஒரு சாதுவை விட இவன் மேலானவன். ஏனெனில் அவன் ஒவ்வொரு கணமும் எண்ணற்ற ஆசைகளை எதிர்த்து போராடி வேலை செய்து கொண்டிருக்கிறது அவனுடைய மனம். ஆச்சுங்களா? ஒரு மனிதன் எங்கே சென்றாலும் அவன் தன்னுடைய அமைதியற்ற மாறும் தன்னுடைய மனதையும் வாசனைகளையும் சமஸ்காரங்களையும் தன்னுடன் எடுத்துச் செல்கிறான். அவன் ஏகாந்தத்தில் வாழ்ந்தாலும் மனக்கோட்டை கட்டுவதிலும் உலகியல் வஸ்துக்களை நினைப்பதிலும் ஈடுபட்டிருப்பானே. ஆனால் அவன் உலகியல் மனிதனே ஆவான். உலகியல் மனிதனை விட எவ்விதத்திலும் மேலானவனாக மாட்டான். இந்த நிலையில் அவன் வசிக்கும் குகையும் ஒரு பெரிய நரகமாகிறது, பெரிய நகரமாகிறது. ஆனால் மனம் அமைதியாக பற்றுகள் இல்லாமல் இருக்குமானால் கல்கத்தாய், பம்பாய், சென்னை போன்ற அதிக சஞ்சலமுள்ள பெரிய நகரத்தில் மாளிகையில் வசித்த போதும் அவன் ஒரு வைராகியமான மனிதனாக வாழ முடியும். அவனுக்கு அந்த பெரிய மாளிகை ஒரு அடர்ந்த காடாக மாடி விரிகிறது. ஆசையற்ற ஒரு மனிதன் முற்றிலும் மாறுபட்ட மனமுடையவனாக இருக்கின்றான். அவனுடைய அனுபவங்கள் முற்றிலும் மாறுபட்டவை. நிலையில்லாத அழியக்கூடிய உலக வஸ்துக்களிலிருந்து தன்னை பிரித்து கொள்ளும் கலையில் அவன் மிகவும் கெட்டிக்காரன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே.